உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நல்ல நாளிலும் இந்த நல்ல பண்டிகை ஆராதனைக்காக நன்றி சொல்கிறோம் சுவாமி. திருநெல்வேலி திருமண்டலமாக, திருமண்டலத்தினுடைய திருச்சபை மக்களாக, ஊழியர்களாக இந்த நல்ல நாளிலே நாங்கள் கூடி உம்மை ஆராதிக்கவும் எங்களுடைய துதி ஸ்தோத்திர பலிகளை உம்முடைய திருப்பாதத்திலே படைத்து உம்மை மகிமைப்படுத்தவும் நீர் தந்திருக்கிற நல்ல கிருபைகளுக்கு ஆய் ஸ்தோத்திரம். இப்போதும் எங்கள் ஆண்டுடைய திவ்ய பிரசன்னம் இந்த நல்ல பண்டிகை ஆராதனையிலே எங்கள் மத்தியிலே பரிபூர்ணமாய் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற எல்லா மக்களையும் என் தேவனாய கர்த்தர் சந்தித்து நீர் ஆசீர்வதித்து இந்த ஆராதனையிலே உமது கிருபையை நிறைவாய் தந்து எங்கள் எல்லாரையும் வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் எழுந்து நின்று ஆராதனை முறைமை புத்தகத்தில் 5வது பாடல் பாடுவோம். அல்லேலூயா, கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். பாடல் எண் 5. வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனா இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தத்தினால் பாவங்களை போக்கினா துதியுங்கள். எக்காலமும் கை காலமும் முழங்கிட துதியுங்கள். காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனா இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். சிங்கங்களே வாலிபரே தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அவர் பணிக்கே சமுத்திரமே
நின்றவாறே 148 சங்கீதத்தை நன்றியோடு நாம் முறைமுறையாக வாசிப்போம். சங்கீதம் 148. அல்லேலூயா! வானங்களில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், உன்னதங்களில் அவரை துதியுங்கள். சூரிய சந்திரரே அவரை துதியுங்கள், பிரகாசமுள்ள சகல நட்சத்திரங்களே அவரை துதியுங்கள். அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவது, அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. பூமியில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், மகா மச்சங்களே சகல ஆழங்களே. மலைகளே சகல மேடுகளே, கனிமரங்களே சகல கேதுருக்களே, காட்டு மிருகங்களே சகல நாட்டு மிருகங்களே, ஊரும் பிராணிகளே இரகுள்ள பறவைகளே, பூமியின் ராஜாக்களே சகல ஜனங்களே, பிரபுக்களே பூமியிலுள்ள சகல நியாயாதிபதிகளே, வாலிபரே கன்னிகைகளே முதிர் வயதுள்ளவர்களே, பிள்ளைகளே கர்த்தரை துதியுங்கள். அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவர்கள், அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது, அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்திற்கும் மேலானது. அவர் தம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் தம்மை சேர்ந்த ஜனமாக இஸ்ரவேல் புத்திரருக்கும் கொண்டாட்டமாக தம்முடைய ஜனத்திற்கு ஒரு கொம்பை உயர்த்தினார். அல்லேலூயா! பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாகம் யாத்ராகம புத்தகம் 39 33 வசனம் முதல் அந்த அதிகாரம் முடிய, யாத்ராகமும் 39 வசனம் முதல். பின்பு வாசஸ்தலத்தை மோசேயின் இடத்தில் கொண்டு வந்தார்கள், கூடாரத்தையும் அதுக்குரிய எல்லா பனிமூட்டுகளையும் அதன் துறடுகளையும் அதன் பலகைகளையும் அதன் தாழ்பால்களையும் அதன் தூண்களையும் அதன் பாதங்களையும் சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோல் மூடியையும் தகசுத்தோல் மூடியையும் மறைவின் திரைச்சிலையையும் சாட்சி பெட்டியையும் அதன் தண்டுகளையும் கிருபாசனத்தையும் மேஜையையும் அதன் எல்லா பனிமுட்டுகளையும் சமூக தப்பங்களையும் சுத்தமான குத்து விளக்கையும் வரிசையாய் ஒழுங்குபடுத்தப்பட்ட அதன் அகல்களையும் அதன் எல்லா பனிமூட்டுகளையும் வெளிச்சத்திற்கு எண்ணெயையும் பொற்பீடத்தையும் அபிஷேக தைலத்தையும் சுகந்த தூபவர்க்கத்தையும் வாசஸ்தலத்தின் வாசல் தொங்கு திரையையும் வெண்கல பலிபீடத்தையும் அதன் வெண்கல சல்லடையும் அதன் தண்டுகளையும் அதன் சகல பனிமூட்டுகளையும் தொட்டியையும் அதன் பாதத்தையும் பிரகாரத்தின் தொங்கு திரைகளையும் அதன் தூண்களையும் அதன் பாதங்களையும் பிரகாரத்து வாசல் மறைவையும் அதன் கயிறுகளையும் அது முளைகளையும் ஆசரிப்பு கூடாரமான வாசஸ்தலத்தின் வேலைக்கு அடுத்த சகல பனிமூட்டுகளையும் பரிசுத்த ஸ்தலத்திலே செய்யும் ஆரானைக்கு அடுத்த வஸ்திரங்களையும் ஆசாரிய ஊழியம் செய்கிற ஆரோனின் பரிசுத்த வஸ்திரங்களையும் அவன் குமாரின் வஸ்திரங்களையும் கொண்டு வந்தார்கள். கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடி எல்லாம் இஸ்ரவேல் புத்திர சகல வேலைகளையும் செய்தார்கள். மோசே அந்த வேலைகளை எல்லாம் பார்த்தான், கர்த்தர் கற்பித்தபடியே அதை செய்திருந்தார்கள். மோசே அவர்களை ஆசீர்வதித்தான். முதலாம் வேத பாடம் வாசித்து முடிந்தது. நாம் யாவரும் எழுந்து நின்று 3 வாலிபர் கீதத்தை பாடுவோம். நாம் யாவரும் எடுத்துக்கொள்வோம். கர்த்தர் சகல சிருஷ்டிகளே
கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். வானங்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். அடையே பாணியே வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாகம் மத்தேயு சுவிசேஷம் 28:16 முதல் 20 வரை. மத்தேயு
இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் முதல் பதினோரு சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். வாசிக்கும்படி குறிக்கப்பட்ட இரண்டாம் வேத பாகம் வாசித்தாயிற்று. தொடர்ந்து அமர்ந்திருப்போம். இப்பொழுது அறிவிப்புகள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய அற்புதமான கிருபையினால் 241 ஆண்டுகள் கர்த்தர் கிருபையாய் தயவாய் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அந்த நாட்களை நினைவு கூறும்படியாக இந்த நாளிலே மாம்பழச்சங்க பண்டிகையாக நாம் கூடி வந்திருக்கிறோம். அருமையான ரேனியஸ் ஐயா காலத்திலே, மிஷினரியாக இருந்த காலத்திலே, புதிதாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட மக்கள் வழக்கமாக ஒரு கலாச்சார அடிப்படையான ஒரு பண்டிகைக்கு இந்த நாட்களிலே போய்க் கொண்டிருந்தார்கள். புதிதாக அம்மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட போது அவர்கள் ஆராதிப்பதற்கும் ஆண்டவரை தொழுது கொள்வதற்கும் ஒரு வாய்ப்பு வர வேண்டும் என்பதற்காக அந்நாட்களிலே ஆரம்பிக்கப்பட்ட இந்த அருமையான பண்டிகை. இதற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். இதை நடத்துவதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். விசேஷமாக நம்முடைய பேராயர் கம்ஷரி ஐயா, பிஷப் ஐயா, ரைட் ரெவரன் டாக்டர் சந்திரசேகர் ஐயா அவர்கள் இதற்கு முழுமையாக நமக்கு ஒத்துழைப்பும் ஊக்கமும் கொடுத்தார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதே போல் நம்முடைய திருமடலத்தினுடைய நிர்வாகிகள், நம்முடைய லே செயலர் ஐயா மற்றும் பொருளாளர், நம்முடைய மற்றும் எல்லா நிர்வாகிகளுக்காகவும் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை கொடுப்பதற்கு அருமையான ரைட் ரெவரன் டாக்டர் ஓமன் ஜார்ஜ் ஐயா, கொல்லம் கொட்டாரக்கரா பேராயர் ஐயா நம்முடைய நடுவில் வந்திருக்கிறார்கள். நம்முடைய பேராயர் ஐயா அவர்கள் தொடர்ந்து அவர்களை வரவேற்பார்கள். மற்றும் பேராயர்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். We praise God for this very wonderful opportunities that God has given to us to come together as the Tirunelveli Church to praise God for the past 241 years that God has led us through and He has kept us and brought us until today. We praise God for all these things. We praise God for all the bishops, all the priests and all the missionaries who have shed their work in this area. We praise God. அறிவிப்புகள். அன்பானவர்களே, இது கொரோனா தொற்று காலம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மிக நெருக்கமாக இருப்பது மிகவும் நல்லதல்ல. ஆகவே பல ஒழுங்குகள் நமக்காக செய்யப்பட்டிருக்கிறது. கத்தீட்ரல் தேவாலயத்திலே ஒரு அகண்ட ஸ்கிரீன் ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே இடம் இல்லாதவர்கள் நெருக்கி அடித்து கொண்டு இருக்க வேண்டும் என்ற அவசியம் அல்ல. நீங்கள் கத்தீட்ரல் தேவாலயத்திலே போய் பார்க்கலாம். அதே போல் நீங்கள் இருந்த இடங்களிலே இருந்து பார்ப்பதற்காக க்ரௌன் டிவி அண்ட் யூடியூப் திருநெல்வேலி, ஜேடிகே டிவி திருநெல்வேலி, கிரேஸ் டிவி சுரண்டை, அபிகாயில் டிவி புளியங்குடி, அதே போல் பெல் டிவி திசையின் விளை, மகிமை டிவி வள்ளியூர், கிராஸ் டிவி தூத்துக்குடியின், ஜாஷுவா டிவி பாவூர் சத்திரம் ஆகிய டிவிகள் வழியாகவும் இந்த நேரடி காட்சி
ஒலிபரப்பப்பட்டுக்கொண்டிருக்கிறது. ஆங்காங்கே இருந்து நீங்கள் பார்க்கலாம், ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஆகவே வெளியே யாரும் தயவுசெய்து கூட்டம் கூட வேண்டாம். இடம் இருந்தால் நீங்கள் உள்ளே அமர்ந்து கொள்ளுங்கள். மற்றவர்கள் கத்தீட்ரல் தேவாலயத்திற்கு சென்று ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படி, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் இந்த நாளை நிச்சயமாய் நமக்கு ஆசீர்வதித்து தருவார். தொடர்ந்து நம்முடைய திருச்சபையை கர்த்தர் அற்புதமாய் நடத்துவார். அதற்காக ஆண்டவரை துதிப்போம். மற்ற காரியங்களை தொடர்ந்து ஐயா அவர்கள் நமக்கு சொல்வார். அன்பானவர்களே, காணிக்கை படைக்கும் பொழுது முண்டி அடைத்து கொண்டு முன்னே வராமல் வரிசையாக வந்து கிரமமாக காணிக்கையை படையுங்கள். பேராயர் ஐயா நமக்கு ஆசீர்வாதம் கூறுவார்கள். அதனால் ரொம்ப எல்லாரும் ஒட்டுமொத்தமாக வராமல் மாஸ்க் இல்லாமல் நீங்கள் முன்னே வரக்கூடாது, அது கவனத்தில் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய பேராயர் ஐயா அவர்கள் நம்மத்திலே வந்திருக்கிற சிறப்பு விருந்தினர்களை வரவேற்பார்கள். கிறிஸ்துக்கு அன்பானவர்களே, வரலாற்று சிறப்புமிக்க இந்த மாம்பழ சங்கம் விழா திருமண்டலத்தினுடைய 241வது ஸ்தோத்திர பண்டிகை. இவற்றுக்காக நாம் கடவுளுக்கு நன்றி சொல்வோம். பிரே ஜேம்ஸ் ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி இந்த ஆண்டு நடப்பதற்கு பல தடைகள் இருந்தது. கடவுள் எல்லாவற்றையும் மாற்றி இந்த நாளிலே நாம் அனைவரும் இணைந்து ஆண்டுடைய நாமத்தை மாட்சிமைப்படுத்துவதற்கு கடவுள் நமக்கு கிருபி செய்திருக்கிறார். இந்த நேரத்தில் நான் அதிகமான நேரத்தை எடுத்துக்கொள்ளாமல் நம் மத்தியிலே வந்திருக்கின்ற நம்முடைய விருந்தினர்களுக்கு நாம் கண்டிப்பாக நம்முடைய திருமண்டலத்தின் சார்பாக, உங்கள் சார்பாக கண்டிப்பாக அவர்களுக்கு வரவேற்பு சொல்ல வேண்டும். தென்னிந்திய திருச்சபை கொல்லம் கொட்டாரக்கரா திருமண்டலத்தினுடைய பேராயர் பிஷப் ஓமன் ஜார்ஜ் திருமேனி அவர்கள் இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறார்கள். நம்முடைய அழைப்பை ஏற்று ரொம்ப மகிழ்ச்சியோடு ஐயா அவர்கள் வந்திருக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், 24 திருமண்டலங்கள் இருக்கிற நம்முடைய தென்னிந்திய திருச்சபையில் எல்லா பேராயர்களும் நண்பர்களாக சகோதரர்களாக பழகுவார்கள். அது ஒரு மகிழ்ச்சியான ஒரு அனுபவம். ஐயா அவர்கள் என்னோடு கூட ரொம்ப அதிக நட்பிலே இருப்பார்கள். மகிழ்ச்சியாக உற்சாகமாக இருப்பார்கள். எப்பொழுதும் உற்சாகம் கம்மியாக பார்க்கவே முடியாது பேராயரை. ஐயா அவர்கள் இன்றைக்கு நம்ம மத்தியில் வந்திருப்பது மிகவும் மகிழ்ச்சி. நீண்ட தூரம் அவர்கள் பிரயாணம் செய்து வந்திருக்கிறார்கள். நம்ம மத்தியில் வந்திருக்கின்ற நம்முடைய சிறப்பு விருந்தினர் பிஷப் ஓமன் ஜார்ஜ் திருமேனி அவர்களை நம் அனைவரின் சார்பாக வரவேற்றுக் கொள்கிறோம். இப்பொழுது நம்முடைய திருமண்டலத்தினுடைய லே செக்ரட்டரி அவர்கள் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து வரவேற்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கின்றேன். கருணாகரன், அதே போல இந்த நாளிலே நம்ம மத்தியில் மும்பை சிஎன்ஐ வட இந்திய திருச்சபையினுடைய பேராயர் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்கள் வந்திருப்பது மிகவும் மகிழ்ச்சி. ரைட் ரெவரன் டாக்டர் பிரகாஷ் பட்டேல் அவர்கள் நம்ம மத்தியில் வந்திருக்கின்றார்கள். ஐயா கிட்ட கொஞ்சம் நேரம் நான் பேசிகிட்டு இருந்தேன், அங்கே வந்து நின்றுட்டு இருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், ஐயா நீங்கள் எங்கேயே வந்த மாதிரி நினச்சிக்காதீங்க, இது மும்பை மாறுதாயா, நீங்கள் சந்தோஷமாக நம்ம மக்கள் இருக்கக்கூடிய இடம்தான், நீங்கள் ரொம்ப இங்கே புது இடத்துக்கு வந்த மாதிரி நீங்கள் நினைக்காதீங்க என்று நான் சொன்னேன். அவர் சிரித்து கொண்டு ஆமாம் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று சொன்னார்கள். இப்போ கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன், அப்போ தான் தெரிஞ்சது நான் படித்த கல்லூரியிலே அவர் படிச்சிருக்கிறார். நான் படிச்சுட்டு வெளியே வந்துட்டேன்னா அவரை காட்டில் மூத்தவர். நான் அவர் எனக்கு பின்னாடி படிச்சுட்டு வந்திருக்கார். இப்பொழுது நம்முடைய திருமண்டலத்தின் சார்பாக நம்ம மத்தியிலே உங்களுக்கு தெரியும், தென்னிந்திய திருச்சபையை போல வட இந்திய திருச்சபையும் ஒரு ஐக்கிய திருச்சபை. 1947 நம்முடைய திருச்சபை துவக்கப்பட்டது. அதை தொடர்ந்து இப்பொழுது தான் சமீபத்தில் 50வது ஆண்டு கொண்டாடினார்கள் சிஎன்ஐ சர்ச், சர்ச் ஆஃப் நார்த் இந்தியா. இப்பொழுது நம்ம மத்தியில் வந்திருக்கின்ற மும்பை திருமண்டலத்தினுடைய பேராயர் ரைட் ரெவரன் டாக்டர் பிரகாஷ் டி பட்டேல் அவர்களை நம்முடைய திருமண்டலத்தின் சார்பாக நம்முடைய உபத்தலைவர் அவர்கள் பொன்னாடி அணிவித்து அவர்களை வரவேற்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கின்றேன். Bishop, we are very happy to have you in this very traditional festival, and we welcome you with a warm welcome. We welcome you, and I was telling them, as you entered into the hall, I told you to be, comfortable, because this is your church, your people, then you can be with us. And also I told them, you are my
junior in the college. So we are very happy to have you, Bishop. Thank you very much for coming. Namathile Mumbai Thirumandalathinudaiya secretary Reverend Avinash Rangaiya avargal vandirukkindrargal. Nama diocesan secretary namba ivar irukkarla, namba Bhaskar Kanagaraja irukkarlanga, andha mari avar diocesan secretary kuruthuva seyalalar avargal அவர்களை இப்பொழுது நம்முடைய அனைவரின் சார்பாக நாம் அவர்களை வரவேற்றுக் கொள்கிறோம். இப்பொழுது நம்முடைய குருத்துவ காரியரசி அவர்களை அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து வரவேற்கும்படியாக கேட்டுக்கொள்கின்றேன். முன்னாடி போங்க. ரெவரண்ட் அவினாஷ், ஈஸ் அவர் கிளரிக்கல் செக்ரட்டரி ஆஃப் த டயசிஸ். ஸோ ஈஸ் வெல்கமிங் யூ நவ். அதே போல் இன்னொரு விருந்தினர் நம்மோடு கூட இருக்கின்றார்கள். மும்பை டயசிசன் சொசைட்டி அதனுடைய செயலாளர் ரெவரண்ட் ராஜேந்திர போன்சே அவர்கள் நம்ம தீயில் வந்திருக்கின்றார்களே, அவர்களையும் நாம் இப்பொழுது அன்போடு கூட நாம் வரவேற்று கொண்டு நம்முடைய திருமண்டலத்தின் சார்பாக யூத் டைரக்டர் ரைட் I request Evangelism Director Barnabas. He is a Director of Evangelism Mission and Evangelism Department. Munnadi Barnabas. Bishop, we are very happy to have you three here and hope you enjoy the festival. And this is a very, very important remembrance of how God blessed them with the gospel, with a new life and with a new hope. Thank you very much for joining us. Namathile nammudaiya thirumandala paaliyar aikya sanga kuluvinar sarbaga oru ஸ்கிட் ஒன்று, ஒரு குறு நாடகம் ஒன்று இப்பொழுது நடித்து காட்டப்படும். அன்றைய ராதாபுரம் தாலுகா திசையின் விளைக்கும் சுவிசேஷபுரத்திற்கும் இடையில் உள்ள மகாதேவன் குளம் கிராமமே பாக்கியநாதன் அவர்களின் பூர்வீக கிராமம். மாடசாமியாக இருந்த அவரை அருள் திரு பெட்ரிட் ஐயர் அவர்கள் கிறிஸ்துவின் அன்பை கூறி கிறிஸ்து இயேசுவுக்குள் வழிநடத்தினார். பல கலை வித்தகரான அவர் பாளையங்கோட்டைக்கு அழைத்து வரப்பட்டு கணம் பெட்ரிட் அவர்கள் மூலம் செமினரி கல்வி கற்று அக்காலத்தில் விசாரணை உபதேசியார் என் நிலைக்கு உயர்த்தப்பட்டார். பின்பு மருதகுலத்தில் உபதேசியாராக நியமிக்கப்பட்டார். மருதகுலத்தை இயேசுவின் அன்பால் சீரமைத்தார். 8 பிள்ளைகளை கொண்ட பாக்கியநாதன் அவர்களின் 3 பிள்ளையாம் கணம் சாமுவேல் பாக்கியநாதன் அவர்களே பாலியர் சங்க உருவாக்கத்திலும் ஊழிய எழுப்புதலிலும் சிறப்பான அஸ்திபாரமாய் இருந்தார். அன்று ஒரு நாள் அவர் மன சோர்வுடன் சந்தோஷமா பிள்ளைகள் விளையாடுறதை ரசிச்சு கொண்டு இருக்கும்போது இப்படி கெட்ட வார்த்தை பேசுவாங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஜாலியா விளையாண்டு இருக்கிற இவங்க இப்படி கெட்ட வார்த்தை பேசுறாங்களே,
விட மாட்டேன். ஏன்ட்ட படிக்கிற பிள்ளைங்க கெட்ட வார்த்தையா பேசுறாங்க? நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது முட்டுக்கு கீழே அடிக்கிற அடியில ரத்தம் கொப்பளிச்சாலும் பரவாயில்ல, ஒருத்தனையும் விட மாட்டேன். இவங்க பண்ண காரியத்துல தூக்கம் கூட வரமாட்டேங்க. பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியிலே நடத்து, முதிர் வயதிலும் அதை விடாது இருப்பான். ஆண்டவரே, எவ்வளவு பெரிய தப்பு பண்ண பேட்டையா? நீங்க சின்ன பிள்ளைங்களை எவ்வளவு நேசிக்கிறீங்க, அந்த பிள்ளைகளை அடிக்கணும்னு நினைச்சிட்டேயா? இனிமே அப்படி இருக்க மாட்டேன். எப்படியாவது அந்த சின்ன பிள்ளைகளை உங்களுடைய வழியில நடத்தணும். எனக்கு நீங்க தான் ஆலோசனை கொடுக்கணும் ஆண்டவரே. மறுநாள் தனது நண்பர்களுடன் எப்பொழுதும் பேசிக்கொண்டிருக்கிற இடத்தில், நண்பரே வாங்க, நம்ம எப்பவுமே இந்த இடத்துல தான் நின்று பேசிட்டு இருக்கோம். நம்முடைய திருமண்டலத்தை இந்த வெள்ளக்கார மிஷனரிமார்கள் இவ்வளவு அழகா நடத்தி கொண்டு போறாங்க பாத்தீங்களா? சிறப்பான பாடசாலைகளை நடத்திக்கிட்டு பிள்ளைங்களுக்கு நல்ல படிப்பு சொல்லிக் கொடுக்காங்க. நம்ம பிள்ளைங்களும் பாத்தீங்கன்னா நல்லா படிக்க தங்களுடைய சொத்தெல்லாம் வித்துட்டு அந்த குளிர்ச்சியான தேசத்தை விட்டு வறட்சியான நம்ம தேசத்துல வந்து அவங்க பட்ட பாடுகள் இருக்கே. அழகா பேசிட்டு இருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம் நண்பரே. உங்கள் நகைச்சுவையான வார்த்தைகளை கேட்க அவளோடு காத்து இருக்கிறோம். எனக்கும் அப்படிதான். உங்களை பார்க்கும்போது கருப்பட்டி காப்பியோட சீனி கிழங்கிய வச்சு சாப்பிட்டா எவ்வளவு இனிப்பா இருக்குமோ அவ்வளவு இனிமையா இருக்கியா? அப்படி இனிமையான ஒரு நேரம். ஆமா, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களே, என்ன நண்பரே? உண்மைதான், நேற்றைய தினத்துல பிஷப் ஷார்டன் ஸ்கூல்ல பிள்ளைங்க விளையாண்டுட்டு இருந்தாங்க. சரி, நம்ம பசங்க சந்தோஷமா ரசிச்சு பாத்துட்டு இருக்கும் போது திடீர்னு பாத்தீங்கன்னா கெட்ட வார்த்தை பேச ஆரம்பிச்சிட்டாங்க பசங்களா. ஆமா, என்ன நண்பரே, சின்ன பசங்க சண்டை போடுவான், கெட்ட வார்த்தை பேசுவான், சேர்ந்து விளையாடுவான். ஆனா கெட்ட வார்த்தை பேசுற பசங்களை நாளைக்கு பள்ளிக்கூடத்துல வந்து அடி அடின்னு அடிக்கணும் சொல்லி நினைச்சிட்டு கோபமா இருந்தேன். தரிசனத்துல ஆண்டவர் என்னோடு பேசினாரு. என்ன சொன்னாரு? பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியில நடத்துன்னு சொல்லி. எனக்கு அதுக்கப்புறம் தான் நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ண போயிருக்கேன்னு சொல்லி புரிச்சுக்கிட்டேன். நண்பரே, நாம எப்பொழுது கூடி ஜெபிக்கிற இடத்துல இனி சிறுவர்களுக்காக நாம் ஜெபம் செய்யணும். நல்ல ஆலோசனை. பாடத்தோட கூட நல்ல ஒழுக்கங்களை அந்த பிள்ளைகளுக்கு கத்து கொடுப்போம். உண்மைதான். வாங்க, ஒரு பாடம் கொடுத்திருக்காரு ஆண்டவர். இப்பவே நாம இதுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். எல்ல
ஒரு நாள் இரு நாள் அல்ல ஆறு மாதம் அளவும் பாளையங்கோட்டை டக்கரமாள் புறத்தில் ஜபித்து 1891 ஜூன் மாதம் 20 தேதியான அன்று நண்பரே இனி நம்ம சிறுவர்களை நல்ல வழியில உருவாக்க ஏதாவது செய்யணும் ஆமா அவங்கள பக்தி விருத்தியில நாம வளக்க வைக்கணும்னா அவங்களுக்காக பாலியர் பக்தி அபிவிருத்தி சங்கம்னு சொல்லி ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்கணும் உண்மையில நீங்க சொல்றது சரிதான் அதுக்கு நல்ல தாளந்து படுத்த திறமை படுத்த அருமையான வாலிப வசங்கள இதல ஊழியத்தை நம்ம இணைத்தா இன்னும் நல்லா இருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்மளுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு முதல் செயலராக கொண்டு நான்கு முழுநேர ஊழியர்களோடு ஊழியம் சிறப்பாய் நடைபெற்றது ஒரு நாள் ஊழியர் சந்திப்பில் ஊழியத்துக்கு போறதுக்கு காசு இல்லாம நடந்தே வெகு தூரம் பிரயாணம் பண்ணதுனால காலெல்லாம் வீங்கி அவர் ரொம்ப சுகவீனமா இருக்கிறாரு எல்லாருமே குழந்தைகள் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க ஆனா திடீர்னு ஒரு நாலு பேர் வந்து அந்த குழந்தைகளை அடிச்சு அனுப்பிடுறாங்க கொஞ்சம் ஊழியத்துக்கு கொஞ்சம் தடையாவே இருக்குதுய்யா ஐயா கிராமங்கள்ல போய் ஏசப்பாவுடைய அன்ப பிள்ளைகளுக்கு சொன்னயா நல்ல வாஞ்சியா கேட்டாங்க ஆனாலும் ஒரு கஷ்டம் என்ன கஷ்டம் எங்க வீட்டுல அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை மருத்துவமனைக்கு போறதுக்கு காசு இல்லையா ஐயா நான் நிறைய கிராமங்களில் இருக்கிற பள்ளிக்கூடங்களுக்கு போய் அந்த மாணவர்களை எல்லாம் சேர்த்து வச்சு அவங்களுக்கு ஆண்டவருடைய அன்பை பற்றி சொல்லி அவங்கள ஜெபத்தில் வழி நடத்தினையா பிள்ளைங்க அவ்வளோ மன உருக்கமாக ஜெபம் பண்ணாங்க பார்க்கறதுக்கே ரொம்ப உற்சாகமாக இருந்துச்சியா தம்பி சாப்பிட்டீங்களா ஐயா அது வந்து என்ன சொல்லுங்க தம்பி இல்லையா ஊழியத்துக்கு புறப்படும் போது பார்த்தேன் வீட்டில் மனைவி பிள்ளைகள் சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் சாப்பாடு இருந்துச்சு உதவி செய்ய இவங்க சந்தோஷமா ஊழியம் செய்யணும் இவருடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டுமே ஆண்டவரே தம்பிமா காலப்படாதீங்க நிச்சயம் ஆண்டவர் பொருளாதாரத்திற்காக கணம் சாமுவேல் பாக்கியநாதன் ஐயா இரவும் பகலாக ஜபிக்க ஆரம்பித்தார் கர்த்தர் அவருக்கு ஒரு பாடலையும் கொடுத்தார் இந்த பாடலை கொண்டு ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி ஒரு நாள் பாலர் ஞாயிறு ஆராதனை அன்று வாங்க வாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்டு நல்ல பதில் கொடுத்துட்டு நண்பரே ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி நம்ம சிறுவர் ஊழியத்தை திருமண்டல ஊழியமா பேராயரையா இணைத்தது எவ்வளவு பெரிய சந்தோஷம் அது மட்டுமா திருத்துவ திருநாளுக்கு பின் வர்ற 8வது ஞாயிற பாலர் ஞாயிற ஆசரிக்கணும்னு சொல்லி அங்கீகாரம் கொடுத்திருக்கிறாங்க எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி அது மட்டுமா நம்ம அன்பர் அருமையாக பாலர் ஞாயிறு பாசமாய் பாட்டு ஏற்றி
அது மூலமாக அந்த ஊழியத்துள்ள அனைத்து காரியங்களும் அந்த பாட்டுக்குள்ள வந்துட்டார்ல நண்பரே வாங்க ரொம்ப சந்தோஷம் இந்த ஊழியத்தோட நம்ம எல்லாம் இணைஞ்சிருக்கிறத நினைக்கும் போது மகிழ்ச்சியா இருக்கு ஒவ்வொரு வருஷமும் நீங்க சொன்ன அந்த பால ஞாயிறு அன்னைக்கு திருமண்டலத்தில் இருக்கிற அத்தனை சபைகள்லயும் அந்த பால ஞாயிறு மிக சிறப்பா நடக்கணும் இதுக்கு இந்த நாளத்தான் ஆண்டவர் தந்திருக்கிறார் பாட்டு பாடி உற்சாகமா ஊழியர்களுக்கு சொல்லி பொருள் காணிக்கை சேகரிக்கிறோம் வாங்க ஐயா நீங்க எழுதின அந்த பாட்டுல பாலியர் சங்க ஊழியத்தை அதனுடைய அந்த பாலியர் சங்கம் செய்யற எல்லா ஊழியங்களையும் அழகா திறம்பட எழுதியிருக்கீங்களே எல்லா ஆண்டவருடைய கிருபையா பாடுவோமா போங்க மல் தாமதமே பண்ணிடாமல் ஞால மீதி இறங்கி வந்த சுவாமி இயேசு அன்பை எண்ணி பால ஞாயிறு பாசமாய் வாரும் பாடி இயேசு நாமம் பணிந்து சோத்ரம் தம்பி உங்களுக்கு உங்களுக்காக தான் ரொம்ப நேரம் காத்திருக்கேன் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஏன்னா கொஞ்சம் கருப்பட்டியும் கொஞ்சம் அரிசியும் வேர்க்கடலையும் வச்சிருக்கையா ரொம்ப சந்தோஷம் தம்பிமா வாங்குங்க வாங்குங்க தம்பி கருப்பட்டி வேர்க்கடலை எல்லாம் தாரங்க ரொம்ப நன்றி தம்பி கர்த்தர் உங்களை நிச்சயமா ஆசீர்வதிப்பாரு ஐயா இந்த சிறுவர் ஊழியத்தை நல்ல நல்ல உற்சாகமா செய்யுங்கய்யா ஆண்டவர் நிச்சயமா அந்த கிருபியோடு அந்த ஊழியத்தை ஆரம்பிக்க வச்சிருக்காரு ஆண்டவர் நடத்துவார் தம்பி நீங்களும் ஜோம் பண்ணணும் இந்த ஊழியத்துக்கு நீங்களும் ஜோம் பண்ணணும் கண்டிப்பா ஜோம் பண்றையா சங்கத்தாலே மாட்சிமை பெற்றோ பால நேசற்பாதம் பணிய கற்றோ பால சங்கத்தாலே மாட்சிமை பெற்றோ அண்ணா வணக்கம் சிறு பிள்ளைகளா வந்துகிட்டு இருக்கோம் சோத்ர தம்பி என்ன விஷயமா சிறு பிள்ளைகளுக்கு மத்தியில் நடக்கிற ஊழியத்தை சின்ன பிள்ளைகளுக்கு நீங்க என்னைய செய்வீங்க என்ன செய்வீங்க நல்ல பாட்டு வசனம் கதை சொல்லி கொடுத்து நல்ல பிள்ளைகளாக மாத்துறோம் அந்த சின்ன பிள்ளைகளை ஆண்டவருடைய வழியில நடத்துறதுக்காக ஊழியக்காரங்க இருக்காங்க அவங்களுக்கு தேவைகளை சந்திக்க ஏதாவது செய்யுங்க பாரு இது நல்லதுக்கு இல்ல இதே மாதிரி தான் நீங்க நிறைய காரியங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இந்த சின்ன பிள்ளைகள் வருங்காலத்துல தூண்களாக தூண்களோ தலையில இருக்கிற பேங்கலோ நீங்களே இப்படி சோர்ந்து போயிட்டா எப்படி நாம கொஞ்சம் பேரத்தில் பார்த்துருக்கோம் இன்னும் நம்ம நிறைய இடத்துக்கு போறோம் இன்னும் ஆண்டவர் இந்த ஊழியத்துக்கு காணிக்க கொடுக்கறவங்கள எழுப்புவாங்க சோர்ந்து போக கூடாது ஆமாயா நிறைய தடைகள் ஊழியத்துல வரதான் செய்யும் ஏசப்பா பட்ட கஷ்டத்தை விடையா நம்ம பாத்துக்கல தம்பி சரி வாங்க வாங்க பல தடைகள் வந்தாலும் இந்த ஊழியம் சிறப்பாய் அஸ்திபாரமாய் நடைபெற்றது 1903 அன்று ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருப்பியா நல்லாவே இல்லை எனக்கு முடியல
என்ன செய்ய, நண்பர் சொல்லிட்டாரு ஆண்டவருடைய அழைப்புன்னு சொல்லி, வேற வழியும் இல்லைங்கிறாரு. நண்பரே, நண்பரே வணக்கம். எப்படி நாம் இந்த சிறுவர் ஊழியத்தின் காரியமா ஜோம் பண்ணமோ, ஆண்டவர் ஒரு நல்ல ஊழியத்தை தந்தார். அந்த ஊழியத்தில் நாமெல்லாம் இணைஞ்சு இன்னைக்கு நல்ல நிலைமையில் இந்த ஊழியத்திற்கு எல்லா ஆதரவும் மக்கள் மத்தியில் கிடைச்சி நல்லபடி அந்த ஊழியம் நடந்துட்டு இருக்கு. இன்னும் சில நண்பர்களோடு ஜோம் பண்ணும் போதுதான் இந்திய மிஷினரி சங்கம்ங்கிற ஊழியத்தையும் ஆண்டவர் தந்திருக்கிறாங்க. அந்த ஊழியத்திற்கும் நிறைய ஊழியக்காரங்க இருக்காங்க. ஆனாலும் தோரணக்கல்ங்கிற இடத்துல ஊழிய செய்யறதுக்கு யாருமே இல்லை. இதை கேள்விப்பட்ட உடனே தான் ஆண்டவர் என்னோடு பேசினாங்க, ஏன் அந்த தோரணக்கலுக்கு முதல் மிஷினரியா நான் போக கூடாது? நான் முடிவெடுத்துட்டேன் நண்பர்களே, அந்த தோரணக்கல்ல முதல் மிஷினரியா ஊழியம் செய்யறதுக்கு நானே போறேன். நீங்க சோர்ந்து போகாதீங்க, தொடர்ந்து இங்க இருந்து ஜெபம் பண்ணி இந்த ஊழியத்தை சிறப்பா நடத்துங்க. பலதரப்பட்ட மக்கள் மத்தியில ஊழியம் செய்வதற்கான ஆண்டவருடைய அழைப்பு எனக்கு கிடைச்சிருக்கிறது, சந்தோஷப்படுறேன். என்னை சந்தோஷமா வழி அனுப்பி வைங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க, நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன். போயிட்டு வர. நன்றி. நண்பரே, நாம ஏன் கவலைப்படணும்? நம்ம நண்பருக்கு 12 மொழிகள் தெரியும். அதுல கற்று தேர்ந்த ஒரு புலமை பெற்றவர். அந்த மொழிகள் தெரிந்த மக்கள் மத்தியில கர்த்தர் அவரை கொண்டு பயன்படுத்துவார். அதனால நம்ம கவலைப்படவே வேண்டாம். நம்மளுடைய பாலியர் பக்தி அபிவிருத்தி சங்கத்தின் நோக்கம் என்னது? சிறு பிள்ளைகளை சிறு வயதுல சந்திச்சு அவங்கள மிஷனரிகளாக உருவாக்கணும். அதனால இந்திய மிஷனரி சங்கத்துக்கு நான் மிஷனரிகளை அனுப்பி அன்பருடைய ஊழியத்தை தாங்குவோம். ஆண்டவர் நம்ம ஊழியத்தையும் ஆசீர்வதிப்பார், இந்திய மிஷனரி சங்க ஊழியத்தையும் ஆசீர்வதிப்பார். அப்புறம் என்ன, திருச்சபை வளர்ந்து பெருகட்டும். வளர்ந்து பெருகுவோம். அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து வரவேற்கும்படியாக கேட்டுக்கொள்கின்றேன். முன்னாடி போங்க. ரெவரண்ட் அவினாஷ், இஸ் அவர் கிளரிக்கல் செக்ரட்டரி ஆஃப் த டயசிஸ். ஸோ இஸ் வெல்கமிங் யூ நவ். அதே போல இன்னொரு விருந்தினர் நம்மோடு கூட இருக்கின்றார்கள். மும்பை டயசிசன் சொசைட்டி அதனுடைய செயலாளர் ரெவரண்ட் ராஜேந்திர போன்சே அவர்கள் நம்ம தீயில் வந்திருக்கின்றார்களே, அவர்களையும் நாம் இப்பொழுது அன்போடு கூட நாம் வரவேற்று கொண்டு நம்முடைய திருமண்டலத்தின் சார்பாக யூத் டைரக்டர் ரைட்ஸ் I request Evangelism Director Barnabas. He is a Director of Evangelism Mission and Evangelism Department. Munnadi Barnabas. Bishop, we are very happy to have you three here and hope you enjoy the festival. And this is a very, very important remembrance of how God blessed them with the gospel, with a new life and with a new hope. Thank you very much for joining us. நம்மத்திலே நம்முடைய திருமண்டல பாலியர் ஐக்கிய சங்க குழுவினர் சார்பாக ஒரு ஸ்கிட் ஒன்று, ஒரு குறு நாடகம் ஒன்று இப்பொழுது நடித்து காட்டப்படும். அன்றைய ராதாபுரம் தாலுகா திசையின் விளைக்கும் சுவிசேஷபுரத்திற்கும் இடையில் உள்ள மகாதேவன் குளம் கிராமமே பாக்கியநாதன் அவர்களின் பூர்வீக கிராமம். மாடசாமியாக இருந்த அவரை அருள் திரு பெட்ரிட் ஐயர் அவர்கள்
கிறிஸ்துவின் அன்பை கூறி கிறிஸ்து இயேசுவுக்குள் வழி நடத்தினார். பல கலை வித்தகரான அவர் பாளையங்கோட்டைக்கு அழைத்து வரப்பட்டு கணம் பெட்ரிட் அவர்கள் மூலம் செமினரி கல்வி கற்று அக்காலத்தில் விசாரணை உபதேசியார் என் நிலைக்கு உயர்த்தப்பட்டார். பின்பு மருதகுலத்தில் உபதேசியாராக நியமிக்கப்பட்டார். மருதகுலத்தை இயேசுவின் அன்பால் சீரமைத்தார். 8 பிள்ளைகளை கொண்ட பாக்கியநாதன் அவர்களின் 3 பிள்ளையாம் கணம் சாமுவேல் பாக்கியநாதன் அவர்களே பாலியர் சங்க உருவாக்கத்திலும் ஊழிய எழுப்புதலிலும் சிறப்பான அஸ்திபாரமாய் இருந்தார். அன்று ஒரு நாள் அவர் மன சோர்வுடன் சந்தோஷமா பிள்ளைகள் விளையாடுறதை ரசிச்சு கொண்டு இருக்கும் போது இப்படி கெட்ட வார்த்தை பேசுவாங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஜாலியா விளையாண்டு இருக்கிற இவங்க இப்படி கெட்ட வார்த்தை பேசுறாங்களே, விட மாட்டேன். ஏன்ட்ட படிக்கிற பிள்ளைங்க கெட்ட வார்த்தையா பேசுறாங்க? நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது முட்டுக்கு கீழே அடிக்கிற அடியில ரத்தம் கொப்பளிச்சாலும் பரவாயில்ல, ஒருத்தனையும் விட மாட்டேன். இவங்க பண்ண காரியத்துல தூக்கம் கூட வரமாட்டேன். பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே. பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியிலே நடத்து. முதிர் வயதிலும் அதை விடாது இருப்பான். ஆண்டவரே, எவ்வளவு பெரிய தப்பு பண்ண போயிட்டியா? நீங்க சின்ன பிள்ளைங்களை எவ்வளவு நேசிக்கிறீங்க, அடிக்கணும் நினைச்சிட்டேயா? இனிமே அப்படி இருக்க மாட்டேன். எப்படியாவது அந்த சில பிள்ளைகளை உங்களுடைய வழியில நடத்தணும். எனக்கு நீங்க தான் ஆலோசனை கொடுக்கணும் ஆண்டவரே. மறுநாள் தனது நண்பர்களுடன் எப்பொழுதும் பேசிக்கொண்டிருக்கிற இடத்தில் முன்மாதிரி அவர்கள் கற்றுக்கொண்டதன்படி நாம செய்யணும். அது மட்டுமான அந்த வெள்ளக்கார மிஷினரிமார் தங்களுடைய சொத்தெல்லாம் வித்துட்டு அந்த குளிர்ச்சியான தேசத்தை விட்டு வறட்சியான நம்ம தேசத்துல வந்து அவங்க பட்ட பாடுகள் இருக்கே. எப்பா அன்பரே, வணக்கம் வணக்கம், வணங்க, வாங்க வாங்க. அழகா பேசிட்டு இருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். நண்பரே, உங்கள் நகைச்சுவையான வார்த்தைகளை கேட்க அவளோடு காத்து இருக்கிறோம். எனக்கும் அப்படிதான். உங்களை பார்க்கும்போது கருப்பட்டி காப்பியோட சீனி கிழங்கிய வச்சு சாப்பிட்டா எவ்வளவு இனிப்பா இருக்குமோ அவ்வளவு இனிமையா இருக்கியா? அப்படி இனிமையான ஒரு நேரம். ஆமா, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களே, என்ன நண்பரே? உண்மைதான், நேற்றைய தினத்துல பிஷப் ஷார்டன் ஸ்கூல்ல பிள்ளைங்க விளையாண்டுட்டு இருந்தாங்க.
சரி நம்ம பசங்க ஆமா சந்தோஷமா ரசிச்சு பாத்துட்டு இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கனா கெட்ட வார்த்தை பேச ஆரம்பிச்சிட்டாங்க பசங்களா ஆமா என்ன நண்பரே சின்ன பசங்க சண்டை போடுவாங்க கெட்ட வார்த்தை பேச சொப்பரும் சேர்ந்து விளையாடுவாங்க ஆனா கெட்ட வார்த்தை பேசுற பசங்களே நாளைக்கு பள்ளிக்கூடத்துல வந்து அடி அடின்னு அடிக்கணும் சொல்லி நினைச்சிட்டு கோபமா இருந்தேன் சரி ஆனா ராத்திரி தரிசனத்துல ஆண்டவர் என்னோடு பேசினாரு என்ன சொன்னாரு பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியில நடத்தின்னு சொல்லி எனக்கு அதுக்கப்புறம் தான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ண போயிருக்கேன்னு சொல்லி புரிச்சுக்கிட்டேன் நண்பரே நாம எப்பொழுது கூடி ஜெபிக்கிற இடத்துல இனி சிறுவர்களுக்காக நாம் ஜெபம் செய்யணும் நல்ல ஆலோசனை பாடத்தோட கூட நல்ல ஒழுக்கங்களை அந்த பிள்ளைகளுக்கு கத்து கொடுப்போம் உண்மைதான் வாங்க ஒரு பாரம் கொடுத்திருக்காரு ஆண்டவர் இப்பமே நாம இதுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவோம் ஒரு நாள் இரு நாள் அல்ல ஆறு மாதம் அளவும் பாளையங்கோட்டை டக்கரமாள் புறத்தில் ஜபித்து 1891 ஜூன் மாதம் 20 தேதியான அன்று நண்பரே இனி நம்ம சிறுவர்களை நல்ல வழியில உருவாக்க ஏதாவது செய்யணும் ஆமா அவங்கள பக்தி விருத்தியில நம்ம வளர்க்க வைக்கணும்னா அவங்களுக்காக பாலியர் பக்தி அபிவிருத்தி சங்கம்னு சொல்லி ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்கணும் உண்மையில நீங்க சொல்றது சரிதான் அதுக்கு நல்ல தாழ்ந்து படைத்த திறமை படைத்த அருமையான வாலிப வசங்கள இதுல ஊழியத்தை நம்ம இணைத்தா இன்னும் நல்லா இருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு இந்த ஊழியத்திற்கு சொல்லி ஒரு பெயர் தந்திருக்கிறார் பாலியர் பக்தி அபிவிருத்தி சங்கம் இதுதான் இனிமே இந்த ஊழியத்தினுடைய பெயர் இனிமே ஊழியர்களை நாம் ஏற்படுத்தி இந்த ஊழியத்தை செய்ய வைக்கணும் அதுக்காக ஜெபம் பண்ணணும் ஜூன் 20 தேதியில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஊழியமானது கணம் சாமுவேல் பாக்கியன் அவர்களை முதல் செயலராக கொண்டு 4 முழுநேர ஊழியர்களோடு ஊழியம் சிறப்பாய் நடைபெற்றது ஒரு நாள் ஊழியர் சந்திப்பில் போறதுக்கு காசு இல்லாம நடந்தே வெகு தூரம் பிரயாணம் பண்ணதுனால காலெல்லாம் வீங்கி அவர் ரொம்ப சுகவீனமா இருக்கிறாரு எல்லாருமே குழந்தைகள் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க ஆனா திடீர்னு ஒரு 4 பேர் வந்து அந்த குழந்தைகளை அடிச்சு அனுப்பிடுறாங்க கொஞ்சம் ஊழியத்துக்கு கொஞ்சம் தடையாவே இருக்குதுயா ஐயா கிராமங்கள்ல போய் இயேசப்பாவுடைய அன்ப பிள்ளைகளுக்கு சொன்னயா நல்ல வாஞ்சியா கேட்டாங்க ஆனாலும் ஒரு கஷ்டம் என்ன கஷ்டம் எங்க வீட்டுல அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை மருத்துவமனைக்கு போறதுக்கு காசு இல்லையா ஐயா
நான் நிறைய கிராமங்கள்ல இருக்கிற பள்ளிக்கூடங்களுக்கு போய் அந்த மாணவர்களை எல்லாம் சேர்த்து வச்சு அவங்களுக்கு ஆண்டவருடைய அன்பை பத்தி சொல்லி அவங்களை ஜெபத்துல வழி நடத்தினையா. பிள்ளைங்க அவ்வளவு மன உருக்கமா ஜெபம் பண்ணாங்க. பாக்குறதுக்கே ரொம்ப உற்சாகமா இருந்துச்சியா. தம்பி சாப்பிட்டீங்களா ஐயா? அது வந்து என்ன சொல்லுங்க தம்பி. இல்லையா, ஊழியத்துக்கு புறப்படும் போது பார்த்தேன் வீட்டில் மனைவி பிள்ளைகள் சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் சாப்பாடு இருந்துச்சு. அதனால சாப்பிடாம தான் ஊழியத்துக்கு அப்படியே கிளம்பி. ஆண்டவரே, இந்த ஊழியங்களை செய்வதற்கு ஊழியக்காரர்களை ஏற்படுத்துறீங்களே, இந்த ஊழியக்காரர்கள் உதவி செய்வதற்கு ஆட்களை தாங்க. இவங்க சந்தோஷமா ஊழிய செய்யணும், இவருடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டுமே ஆண்டவரே. தம்பிமா கவலைப்படாதீங்க, நிச்சயம் ஆண்டவர் இந்த ஊழியத்தினுடைய தேவைகளை சந்திப்பார். கண்டிப்பாயா. பொருளாதாரத்திற்காக கணம் சாமுவேல் பாக்கியநாதன் ஐயா இரவும் பகலாக ஜபிக்க ஆரம்பித்தார். கர்த்தர் அவருக்கு ஒரு பாடலையும் கொடுத்தார். இந்த பாடலை கொண்டு ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி ஒரு நாள் பாலர் ஞாயிறு ஆராதனை அன்று. வாங்க வாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்டு நல்ல பதில் கொடுத்துட்டு வருகிறாரு. ஊழியம் நல்லா நடக்கணும். நண்பரே, ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி. நம்ம சிறுவர் ஊழியத்தை திருமண்டல ஊழியமா பேராயரையா இணைத்தது எவ்வளவு பெரிய சந்தோஷம். அது மட்டுமா, திருத்துவ திருநாளுக்கு பின் வர்ற எட்டாவது ஞாயிற பாலர் ஞாயிற ஆசரிக்கணும்னு சொல்லி அங்கீகாரம் கொடுத்திருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. அது மட்டுமா, நம்ம அன்பர் அருமையாக பாலர் ஞாயிறு பாசமாக பாட்டு ஏற்றி அது மூலமாக அந்த ஊழியத்துள்ள அனைத்து காரியங்களும் அந்த பாட்டுக்குள்ள வந்துட்டாருல. நண்பரே வாங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த ஊழியத்தோட நம்ம எல்லாம் இணைஞ்சிருக்கிறத நினைக்கும் போது மகிழ்ச்சியா இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் நீங்க சொன்ன அந்த பால ஞாயிறு அன்னைக்கு திருமண்டலத்தில் இருக்கிற அத்தனை சபைகள்லயும் அந்த பால ஞாயிறு மிக சிறப்பா நடக்கணும். இதுக்கு இந்த நாளத்தான் ஆண்டவர் தந்திருக்கிறார். பாட்டு பாடி உற்சாகமா ஊழியர்களுக்கு சொல்லி பொருள் காணிக்கை சேகரிக்கிறோம். வாங்க ஐயா. நீங்க எழுதின அந்த பாட்டுல பாலியர் சங்க ஊழியத்தை அதனுடைய அவன் பாலியர் சங்கம் செய்யற எல்லா ஊழியங்களையும் அழகா திறம்பட எழுதியிருக்கீங்களே. எல்லா ஆண்டவருடைய கிருபையா. சோத்திரம் தம்பி, உங்களுக்கு உங்களுக்காக தான் ரொம்ப நேரம் காத்திருக்கேன். உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஏன்னா கொஞ்சம் கருப்பட்டியும் கொஞ்சம் அரிசியும் வேர்க்கடலையும் வச்சிருக்கையா. இந்தாங்கய்யா. ரொம்ப சந்தோஷம் தம்பிமா. வாங்குங்க வாங்குங்க தம்பி, கருப்பட்டி வேர்க்கடலை எல்லாம் தாருங்க. ரொம்ப நன்றி தம்பி, கர்த்தர் உங்களை நிச்சயமா ஆசீர்வதிப்பாரு. ஐயா, இந்த சிறுவர் ஊழியத்தை நல்ல நல்ல உற்சாகமா செய்யுங்கய்யா. ஆண்டவர் நிச்சயமா அந்த கிருபியோடு அந்த ஊழியத்தை ஆரம்பிக்க வச்சிருக்காரு. நடத்தோம்ங்கத்தாலே மாட்சிமை பெற்றோ
அண்ணா வணக்கம். சிறு பிள்ளைகளா வந்துகிட்டு இருக்கோம். சோத்ர தம்பி, என்ன விஷயமா? சிறு பிள்ளைகளுக்கு மத்தியில் நடக்கிற ஊழியத்தை சின்ன பிள்ளைகளுக்கு நீங்க என்னைய செய்வீங்க? என்ன செய்வீங்க? நல்ல பாட்டு வசன கதை சொல்லி கொடுத்து நல்ல பிள்ளைகளாக மாத்துறோம். அந்த சின்ன பிள்ளைகளை ஆண்டவருடைய வழியில நடத்துறதுக்காக ஊழியக்காரங்க இருக்காங்க. அவங்களுக்கு தேவைகளை சந்திக்க ஏதாவது செய்யுங்க பாரு. இது நல்லதுக்கு இல்ல. இதே மாதிரி தான் நீங்க நிறைய காரியங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த சின்ன பிள்ளைகள் வருங்காலத்துல தூண்களாக தூண்களை தலையில இருக்கிற பேங்கடம் வாங்கயா. ஏய்யா, பார்த்த பெரிய மனுஷ மாதிரி இருக்கீங்க. இப்படி கையேந்தி பிச்சை எடுத்துட்டு அலையிறீங்க. உங்களுக்கு ஏதாவது கொடுக்க முடியுமாயா? வாங்கயா பெருசு. நண்பரு, இந்த பேச்சு ஏச்சு இதெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு இப்படி ஒரு ஊழியத்தை நடத்தணுமா? நண்பரே சொல்லுங்க. நண்பரே, நம்ம எப்படிதான் நடத்துறது? நீங்களே இப்படி சோர்ந்து போயிட்டா எப்படி? நாம கொஞ்சம் இடத்துல பார்த்துருக்கோம், இன்னும் நம்ம நிறைய இடத்துக்கு போறோம். இன்னும் ஆண்டவர் இந்த ஊழியத்துக்கு காணிக்க கொடுக்கிறவங்களை எழுப்புவாங்க. சோர்ந்து போக கூடாது. ஆமாயா, நிறைய தடைகள் ஊழியத்துல வரதான் செய்யும். ஏசப்பா பட்ட கஷ்டத்தை விடையா நம்ம பாத்துக்கலாம் தம்பி. சரி வாங்க வாங்க. பல தடைகள் வந்தாலும் இந்த ஊழியம் சிறப்பாய் அஸ்திபாரமாய் நடைபெற்றது. 1903 அன்று ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருப்பியா? நல்லாவே இல்லை எனக்கு, முடியல. என்ன செய்ய, நண்பர் சொல்லிட்டாரு ஆண்டவருடைய அழைப்புன்னு சொல்லி, வேற வழியும் இல்லைங்கிறாரு. நண்பரே. நண்பரே வணக்கம். எப்படி நாம் இந்த சிறுவர் ஊழியத்தின் காரியமா ஜெபம் பண்ணமோ, ஆண்டவர் ஒரு நல்ல ஊழியத்தை தந்தார். அந்த ஊழியத்தில் நாமெல்லாம் இணைஞ்சு இன்னைக்கு நல்ல நிலைமையில் இந்த ஊழியத்திற்கு எல்லா ஆதரவும் மக்கள் மத்தியில் கிடைச்சி நல்லபடி அந்த ஊழியம் நடந்துட்டு இருக்கு. இன்னும் சில நண்பர்களோடு ஜெபம் பண்ணும் போதுதான் இந்திய மிஷினரி சங்கம்ங்கிற ஊழியத்தையும் ஆண்டவர் தந்திருக்கிறாங்க. அந்த ஊழியத்திற்கும் நிறைய ஊழியக்காரங்க இருக்காங்க. ஆனாலும் தோரணக்கல்ங்கிற இடத்துல ஊழிய செய்யறதுக்கு யாருமே இல்லை. இதை கேள்விப்பட்ட உடனே தான் ஆண்டவர் என்னோடு பேசினாங்க, ஏன் அந்த தோரணக்கலுக்கு முதல் மிஷினரியா நான் போகக்கூடாது? நான் முடிவெடுத்துட்டேன் நண்பர்களே, அந்த தோரணக்கல்ல முதல் மிஷினரியா ஊழியம் செய்யறதுக்கு நானே போறேன். நீங்க சோர்ந்து போகாதீங்க, தொடர்ந்து இங்க இருந்து ஜெபம் பண்ணி இந்த ஊழியத்தை சிறப்பா நடத்துங்க. பலதரப்பட்ட மக்கள் மத்தியில ஊழியம் செய்வதற்கான ஆண்டவருடைய அழைப்பு எனக்கு கிடைச்சிருக்கிறது சந்தோஷப்படுறேன். என்னை சந்தோஷமா வழி அனுப்பி வைங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க, நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன். போயிட்டு வர. நன்றி. நண்பரே, நாம ஏன் கவலைப்படணும்? நம்ம நண்பருக்கு 12 மொழிகள் தெரியும். அதுல கற்று தேர்ந்த ஒரு புலமை பெற்றவர். அந்த மொழிகள் தெரிந்த மக்கள் மத்தியில கர்த்தர் அவரை கொண்டு பயன்படுத்துவார். அதனால நம்ம கவலைப்படவே வேண்டாம். நம்மளுடைய பாலியர் பக்தி அபிவிருத்தி சங்கத்தின் நோக்கம் என்னது? சிறு பிள்ளைகளை சிறு வயதுல சந்திச்சு அவங்கள மிஷனரிகளாக உருவாக்கணும். அதனால இந்திய மிஷனரி சங்கத்துக்கு நான் மிஷனரிகளை அனுப்பி அன்பருடைய ஊழியத்தை தாங்குவோம். ஆண்டவர் நம்ம ஊழியத்தையும் ஆசீர்வதிப்பார், இந்திய மிஷனரி சங்க ஊழியத்தையும் ஆசீர்வதிப்பார். அப்புறம் என்ன, திருச்சபை வளர்ந்து பெருகட்டும். வளர்ந்து பெருகுவோம். போய் சர்வ சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அதில் கூறியிருக்கிறார். And he said to them, whatever I have preached to you, whatever I have told you, go and tell them. அவர் சீஷரிடம் சொன்னார், நான் உங்களிடத்தில் எதை சொன்னேனோ அதை அப்படியே ஜனங்களிடத்தில் சொல்லுங்கள் என்று சொன்னார். So it is a God's commandment to every one of us. இது ஆண்டவருடைய கட்டளை, நாம் எல்லோருக்கும் கொடுக்கப்பட்ட கட்டளை இது. It is not the only work of priest or bishop, it is the lay people are also invited by God
in his kingdom. இது ஒருவேளை குருவானவர்களுக்கோ பேராயர்களுக்கோ மட்டும் உரித்தான ஒரு பணி அல்ல. இந்த பணியானது நீங்கள் எல்லோரும் சபையின் மக்கள் எல்லோரும் இணைந்து செய்யக்கூடிய உன்னதமான தெய்வீக பணி. Everyone is invited to come into the God's word and do his work. இந்த மேன்மையான ஆண்டவருடைய பணிக்கு நீங்கள் எல்லோரும் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நாம் எல்லோரும் இணைந்து நாம் இதை செய்ய வேண்டும். So we are all missionaries and doing the same work in God's kingdom. நாம் எல்லோரும் அருட்பணியாளர்களே. ஆகவே ஆண்டவருடைய பணிகளை நாம் எல்லோரும் இணைந்து செய்வோம். And as you celebrate 240 years, let God be continually work with you, bless you and multiply your mission work. உங்கள் நீங்கள் 241வது இந்த விழாவை நீங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த வேளையிலே உங்களுடைய பணியானது மென்மேலும் பெருகிட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அருள் புரிவாராக. So once again I must thank our Trimini moderator commissary Right Reverend Dr. Chandrasekaran for inviting us and accepting us. மறுபடியுமாக பிரதம பேராயருடைய ஆணையாளரான ரைட் ரெவரண்ட் டாக்டர் சந்திரசேகரன் ஐயா அவர்களுக்கு என்னை அழைத்ததற்கு நன்றி சொல்கிறேன். Thank you very much. நன்றி. நன்றி ஐயா. குலவணிகரபுரம் சேகர குருவானவர் அருள் திரு ஜான் சாமுவேல் ஐயர் அவர்கள் ஒரு இனிமையான ஒரு சிறப்பு பாடலை நமக்கு கொண்டு வருவார்கள். இதில் படிங்க, பாட்டு படிங்க. பிரியமானவர்களே, நமக்கு தெரிந்த ஒரு பழைய பாடல், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தை செய்த வேதநாயகம் சாஸ்திரியார் அவர்கள் இலங்கைக்கு ஒருமுறை அவர்கள் சென்றிருந்தார்கள். அவர்கள் அங்கே ஊழியம் நடத்துவதற்கு முன்பதாக அவர்கள் உடுத்தியிருந்த ஆடையை அவர்கள் துவைத்து அங்கே காய்வதற்காக அதை வைத்திருந்தார்கள். ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து பார்க்கும் பொழுது அந்த ஆடையானது அங்கே காணவில்லை. அப்பொழுதுதான் ஆண்டவரை நினைத்து இந்த மேன்மையான ஒரு பாடலை பாடினார். ஒருவேளை நம்மும் கூட இன்றைக்கு நெஞ்சம் கலங்கி போயிருக்கலாம். புலம்பலின் புஸ்தகம் 5:21 இதில் சொல்கிறாரு, எரேமியா புலம்புகின்றான், ஆண்டவரே மறுபடியுமாய் எங்கள் நாட்களை பழைய நாட்களைப் போல் எங்களுக்கு தாரும் என்று சொல்லி. நீங்களும் அப்படி நினைப்பீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஆமாவா இல்லையா? நம்ம முந்தைய ஆண்டவரை கொண்டாடினது போல, ஆண்டவரை மகிமைப்படுத்தினது போல, இன்னும் நாம் பெரும் திரளாக ஆண்டவரே முன்பதாக இருந்த காலங்களைப் போல எங்களுக்கு ஒரு காலங்களை தரமாட்டீரா? அந்த அன்பு நிறைந்த அந்த மேன்மை தங்கிய நாட்களை எங்களுக்கு தரமாட்டீரா என்று சொல்லி ஏக்கத்தோடு நாம் காத்திருக்கிறோம் அல்லவா? ஆமென். ஒருவேளை இந்த பேண்டமிக் டைமில் நிறைய பேரை நம்ம இழந்து விட்டோம். வேளை நான் அடக்கங்களுக்கெல்லாம் செல்லும்போது எனக்கு வேதனையாக இருக்கும். சின்ன சின்ன வயது உடையவர்களை எல்லாம் அங்கே இருக்கிறவர்கள் கதறுகின்ற போது, 2 அல்லது 3 பேர் மட்டும்தான் அங்கே அந்த இடத்திற்கு வருவார்கள், கதறுகின்ற போது, அருமையானவர்களே, நிறைய பேருடைய நெஞ்சத்திலே இந்த COVID-19 ஒரு பெரிய காயத்தை ஏற்படுத்தி விட்டது. இந்த காயத்திற்கு ஒரே ஒரு தீர்வு நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஆமென், ஆமென், ஆமென். ஆகவே கலங்க வேண்டாம், ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். அவர் மகிழ்ச்சியான காலங்களை தொடர்ந்து நமக்கு காண உதவி செய்வாராக. நெஞ்சே நீ காலங்காதே சியோன் மலையின் ரட்சகனை மறவாதே, நான் செய்வேன் என்று நெஞ்சே நீ காலங்காதே வஞ்சகற்பாகை செய்தார்
வேதனை பெய்தாலும் நெஞ்சே நீ கலங்காதே.
நம் எல்லாருடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற காயங்கள், வருத்தங்கள், கஷ்டங்கள் இவை எல்லாவற்றிற்கும் மிகுந்த ஆறுதலாகவும் மருந்தாகவும் சிறப்பான பாடலை கொடுத்த ஐயா உங்களுக்கு நன்றி ஐயா. தொடர்ந்து நம்மத்திலே வந்திருக்கிற கொல்லம் கொட்டாரக்குரா பேராயர் ரைட் ரெவரன் டாக்டர் ஓமன் ஜார்ஜ் அவர்கள் கர்த்தருடைய செய்தியை நமக்கு கொண்டு வருவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன் தி நேம் ஆஃப் தி ஃபாதர், சன் அண்ட் தி ஹோலி ஸ்பிரிட், ஆமென். தந்தை, மைந்தன், தூய ஆவியின் திருப்பெயராலே ஆமென். அவர் ரெஸ்பெக்டட் மோஸ்ட் ரைட் ரெவரன் டாக்டர் சந்திரசேகரன் ஐயா அண்ட் டாக்டர் பிரகாஷ்தி பட்டோல் பிஷப் ஐயா, மகாராஷ்டிராவிலிருந்து மும்பையிலிருந்து வந்திருக்கின்ற பேராயர் பிரகாஷ் பட்டேல் ஐயா அவர்களே, டயசிசன் ஆஃபீஷியல்ஸ், எஸ்பெஷலி மை அண்ணன் டிஎஸ் அங்கிள், திருநெல்வேலி திருமண்டலத்தினுடைய தலைவர்களே, சிறப்பாக லே செக்ரட்டரி ஐயா அவர்களே, டிஸ்ட்ரிக்ட் சேர்மேன், கிளர்ஜி, பாஸ்டர்ஸ், அப்பா அம்மா, இங்கு திரளாக கூடி வந்திருக்கின்ற திருச்சபை விசுவாசிகளே, சபைமன்ற தலைவர்களே, குருக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாவருக்கும் தெய்வ நாமத்தில் ஸ்நேகாவந்தனம். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருநெல்வேலியில் வரும்போ எந்த டிரான்ஸ்லேஷனை ഇവിടുത്തെ ഒരു അയ്യ അച്ഛനുണ്ട്, അച്ഛൻ ഇന്നും കാണുമെന്നാണ് വിചാരിച്ചത്, ഇന്ന് കണ്ടില്ല. അപ്പോൾ ബഹുമാനമുള്ള ചന്ദ്രശേഖരൻ ബിഷപ്പ് തന്നെ പറഞ്ഞു ഞാനത് ചെയ്യാം. തിരുനെൽവേലിക്ക് വന്ന് ഞാൻ മലയാളത്തിൽ പേശുന്ന അത് തമിഴിൽ ചൊല്ലത് ഒരു അച്ഛനിരുന്നാർ ആണ് ഇന്നേക്ക് അവരെ കാണാം என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா சந்திரசேகரன் பிஷப் சொன்னார், நீங்க தைரியமா பேசுங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாரு. எனக்கு தோணுது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி ஆயிருந்தப்போ உண்டாயிருந்தும், இப்போ ஒஃபிஷியல் கமிட்டி வந்தப்போ போச்சு. முன்னாடி அவர் இருந்த பொழுது, நான் வந்தபோது அவர் இருந்தார், இப்பொழுது காணா. ஞங்களோட சினடில் எத்தியிருக்கிற சினட் லீடர்ஸ் அச்சன்மார், மேக்ஸிம் ஜோனசன் அச்சன், பிரியமுள்ள எல்லாருக்கும் தெய்வ நாமத்தில் ஸ்நேகவந்தனம். மிஷன் டிபார்ட்மெண்ட்டுடைய டைரக்டர் மேக்ஸிம் ஜான் அச்சன், மற்ற எல்லா குருமார்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். திருச்சி பிஷப்பின் தாராளம் தலைவேலிகள் இருக்கிற ஒரு பிஷப்பு தான். ஏன்னா திருச்சி டயசிஸ் எனக்கு தெரியும், திருநெல்வேலி டயசிஸ் எனக்கு தெரியும், மோடரேட்டரைக்கால் தலைவலி இருக்குது. அந்த தலைவலிக்கு மட்டும் என்னுடைய மெசேஜ் டிரான்ஸ்லேட் பண்ணுறது அடுத்த ஒரு சேலஞ்ச். இல்லை திருமணி, அவங்க இதுக்கெல்லாம் கரெக்ட் ஆள் தான். சினட் மீட்டிங்கில், சினட் எக்ஸிக்யூட்டிவில் சந்திரசேகர் நான் வந்தால் உடனே பார்க்கோ அந்த பிஷப் ஐயா இருக்குதான், அந்த ஆள் இருந்தால் சினட் சேஃப். ஏன்னா அல்லல்ல, உங்களுக்கு தெரியவே, நான் ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பீக் மோர், பட் தேங்க்யூ அவர் ரெஸ்பெக்டட் பிரதர் பிஷப், யூ ஆர் டூயிங் எ வண்டர்ஃபுல் ஜாப் ஃபார் திருச்சி டயசிஸ் and Tirunelveli diocese. At the same time, you are doing very best to the Church of South India. Thank God for your effort and your service for the Church. Church of South India and Church of North India is a united church and or for the prayer. நாம் இன்றைக்கு ஜெபிப்பதற்கும் திருமறையை வாசித்து தியானம் செய்வதற்கும் நாம் மனதில்லாத மக்களாக இருக்கிறோம். I am very sorry to say that in usually every day more than 5 to 6 programs daily from morning 5 o'clock to night 10 o'clock, what's the use? But we don't get enough time for prayer or Bible reading. But nowadays during the time of lockdown I got enough time
for the meditation. நாம் நிறைய பணிகள் இருந்த பொழுது நம்ம வேதம் வாசிப்பதற்கு ஜெபம் பண்றதுக்கு நேரம் இல்லாம அலைஞ்சிட்டு இருந்தோம். ஆகையினால தான் கடவுள் கொரோனாவை கொடுத்து எல்லாம் லாக்டவுன்ல கொடுத்து வீட்டுக்குள்ள உட்கார வச்சு நீங்க தியானம் பண்ணுங்க வேதம் வாசிங்கள் என்று சொன்னார் என்று தான் நான் கருதுகிறேன். சோ ஐ ஹேவ் டு சே another one more thing. நான் இன்னொரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். இன் தி ஃபர்ஸ்ட் லெசன் எக்ஸோடஸ் சாப்டர் 39 வெர்ஸ் 43 மோசே பணியொக்கே நோக்கி யெகோவா கற்பித்தது போலே തന്നെ അവൻ അത് ചെയ്തു തീർത്തിരുന്നു എന്ന് കണ്ട് മോശ അവരെ അനുഗ്രഹിച്ചു. മോസസ് ബ്ലസ് ഇസ്രായേൽ. യാത്രാമുഖത്തിൻ പുസ്തകം 39 അധികാരം 43 വചനത്തിലെ മോശേ ഇസ്രായേലരെ ആശീർവദിച്ചാൻ. കമ്മീസറി ബിഷപ്പ് ഈസ് ദ പേഴ്സൺ ഓർ ഓൾ അദർ ക്ലർജി സിഎൻഐ ബിഷപ്പ് CNI clergy or other missionaries, their duty to bless the people. இங்க இருக்கின்ற குருக்கள் இங்க இருக்கின்ற மிஷனரிகள் பேராயர்கள் எல்லாரும் மக்களை ஆசீர்வதிக்க தான் இருக்கிறார்கள். You know how they how he bless the people. He all the people all the Israelites obeyed Moses. மோசேக்கு இஸ்ரவேலர்கள் எல்லாரும் கீழ்ப்படிந்தார்கள். ஆகவே மோசேயை மோசே கடவுளுடைய கரத்திலே பயன்படுத்தப்பட்ட ஒரு மனிதர். ஆகவே தான் அவர் மோசே மக்களை ஆசீர்வதித்தார். The creator God called him Moses for 40 days and talked to him and told him what was his vision about the world. மோசேயோடு கூட கடவுள் 40 நாளிலும் அவரோடு கூட உரையாடி தன்னுடைய சித்தம் இந்த மக்களுக்கு என்ன என்பதை வெளிப்படுத்தினார். Everything Moses told to the Israelites, the leaders of the Israelites. இஸ்ரவேல் மக்களுடைய தலைவர்களுக்கு மோசே என்ன சொன்னான் தெரியுமா? So all of them are obeyed. That is what the people of God, the Israelites, got all the blessings. இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் மோசேயினுடைய தலைமையை ஏற்று கீழ்ப்படிந்தார்கள். ஆகவே தான் மக்களை அவர் ஆசீர்வதித்தார். We, including myself, we are not obeying God 100%. ஆனால் இன்றைக்கு நாம் கடவுளுக்கு 100% கீழ்ப்படுகிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். That is the curses of the situation. அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையினுடைய பரிதாபகரமான நிலை. That's the curses of the world. அதுதான் இன்றைக்கு நாம் சந்திக்கின்ற ஒரு மோசமான ஒரு நிலைமை. That's the curses of the church. அதுதான் இன்றைக்கு திருச்சபையில் இருக்கின்ற ஒரு பரிதாபகரமான நிலை. We are not obeyed as a bishop, the clergy, church committee members, then how the ordinary people will obey God. நாம் எல்லாருமே சபை விசுவாசிகள் முதல் கொண்டு குருக்கள் பேராயர்கள் அனைவருமே கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். At this time we enjoyed 241 years of the missionaries hard work and their effort. 241வது ஆண்டை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் நம்முடைய அருள் தொண்டர்களுடைய தியாகம், அவர்களுடைய கடுமையான உழைப்பு, தியாகத்தை தான் நாம் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். The health and wealth of Tirunelveli diocese I know well. இன்றைக்கு திருநெல்வேலி திருமண்டலத்தில் இருக்கின்ற ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை, மக்களுக்கு இருக்கின்ற பலங்கள் எல்லாம் என்ன என்று நான் எனக்கு தெரியும். I attended several programs in Tirunelveli diocese. திருநெல்வேலி திருமண்டலத்தில் பல இடங்களுக்கு பல நிகழ்ச்சிகள் நான் வந்து சென்றிருக்கின்றேன். Because of dear uncle, இங்கே இருக்கிற எங்கள் லே செக்ரட்டரி அவர்கள் அடிக்கடி என்னை அழைப்பார்கள், நான் வந்து சென்று கொண்டிருப்பேன். In Kerala we have six churches from Tirunelveli diocese. ஆறு திருநெல்வேலி திருமண்டலத்தில் இருந்து ஆறு ஆலயங்கள் எங்களுடைய திருமண்டலத்தில் கட்டப்பட்டு very small churches. சின்ன ஆலயம் தான் கட்டி இருக்கிறார்கள். I already requested to your bishop, please hand over that small churches with a pastor to me. I will handle. நம்முடைய கொல்லம் கொட்டாரக்கரா திருமேனி, அந்த பகுதியிலே சின்ன சின்ன சபைகள், தமிழ் சபைகள் இருக்கிறது, அதற்கு தமிழ் ஊழியர்களை இங்கிருந்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். But I didn't get any reply from you, Bishop. That is what I am publicly I am
திருமேனி கேட்டுட்டே இருக்காரு. அங்க இருக்கிற தமிழ் சபைக்கு கொஞ்சம் போதகர் ரெண்டு மூணு போதகர் அனுப்பிச்சு வைங்கன்னு, ஆனா மாடரேட்டர் கமிஷன் பேசவே மாட்டேங்கிறார் சொல்றார். எனிவே ஐ நோ தேர் லவ் அண்ட் தேர் கன்சர்ன் தேர் வர்ஷிப் ரியலி ஐ என்ஜாய்ட் தி தமிழ் வர்ஷிப். இன்றைக்கு தமிழ் சபைகளை எல்லாம் சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி உண்டு. அந்த அச்சன் பாடிய பாடுதல்கள் அந்த ஐ ரிமெம்பர் அவர் டியரஸ்ட் டிஜிஎஸ் அங்கிள் பிகாஸ் இன் 1989 அங்கிள் தினகரன் கேவ் திஸ் பைபிள். ஆமா, திஸ் பைபிள் இஸ் ஹிஸ் கிஃப்ட். இப்பொழுது நம்ம நேம் இஸ் ஹியர் ஜான் தாமஸ் ஐயர்வாள் வந்து நெஞ்சே நீ கலங்காதேன்னு பாட்டு பாடுற பொழுது நான் சகோதரன் டிஜிஎஸ் தினகரன் அவரையும் நான் நினைத்து கொண்டேன். அவர் தினகரன் மாதிரியே பாடினார். ஒரு கை தட்டுறீங்களா? ஆமாம், தினகரன் மாதிரியே பாடினார். ஆனால் 1989 டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் ஐயா அவர்களுக்கு இந்த வேதாகத்தை அவர்கள் பரிசாக கொடுத்திருக்கிறார்கள். In 1989, I attend the 16th batch of Institute of Power Ministry at Karunya Engineering College. 1989 காருண்யா பல்கலைக்கழகத்தில் இந்த நிகழ்ச்சியிலே நான் கலந்து கொண்டேன். Those days that was not a university. அப்பொழுது அது ஒரு பெரிய பல்கலைக்கழகமாக அது வளரவில்லை. Just start engineering college. அது ஒரு சாதாரண ஒரு இன்ஜினியரிங் கல்லூரியாக மாத்திரம் இருந்தது. Last year Dr. Paul Dinagaran told me, ஐயா பிஷப் ஐயா, when you retire please come to Karunya for in counseling department. I told him, I am very sorry to say, my people in Kollakota are diocese. I have to work for them till the death of my life. That was my commitment to that community. நம்முடைய சகோதரன் பால் தினகரன் அவர்கள் வந்து பிஷப் ஐயாவை, ஐயா திருமேனி ஐயா, நீங்கள் ரிட்டையர் ஆன பின்னாடி காருண்யா பல்கலைக்கழகத்துக்கு வந்து மக்களுக்கு ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையெல்லாம் கொஞ்சம் உதவி செய்யுங்க என்ற நேரத்தில் கேட்டுக்கொண்டார்கள். நான் அவரிடத்துல சொல்லிவிட்டேன், அன்பான சகோதரி என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், நான் என்னுடைய பேராயர் பணியிலிருந்து ஓய்வு பெற்றாலும் என் கடைசி இறுதி மூச்சு வரை கொல்லம் கொட்டாரக்கரா திருச்சபை மக்களுக்காக நான் உழைப்பேன் என்று நான் உறுதிமொழி எடுத்திருக்கேன் என்று சொல்லியிருக்கிறார். கொல்லம் கொட்டாரக்கர diocese is a very small diocese but in vast area. ஆனால் கொல்லம் கொட்டார திருச்சபை ஒரு சின்ன சபைதான், ஆனால் பரவி இருக்கின்ற பல இடங்களிலே பரவி இருக்கிறது. 70% of the people are below average level. 70% மக்கள் சாதாரண நிலையிலே கீழே இருக்கின்ற மக்கள். But I am very happy to say that, I am very proudfully to say that 70% of the people are God fearing people. ஆனால் நான் இன்றைக்கு கடவுளுக்கு முன்பாக நான் மகிழ்ச்சியோடு நான் சொல்லிக் கொள்வேன், அப்படிப்பட்ட தாழ்ந்த நிலையிலே இருக்கிற 70% மக்கள் தான் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள் என்று நான் சொல்லிக் கொள்வேன். That is my strength. அதுதான் எங்களுடைய திருமண்டலத்தினுடைய வலிமை. That is my name in Kerala. அதுதான் இன்றைக்கு கேரளா முழுவதும் இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியும். I loved that people. God loved me and in several postures in Kerala, including Council of Churches, including Marthamite, Orthodox, Jacobite, I am the president of that council. கேரளாவில் இருக்கக்கூடிய அனைத்து திருச்சபைகள், ஆர்த்தடாக்ஸ், மார்த்தோமா, ஜேக்கபைட் போன்ற எல்லா திருச்சபைகளுக்கும் ஒரு கவுன்சில் இருக்கிறது. I am not a smart bishop. I am the last least bishop. But because of their prayer and their support and their sacrificial love always encouraging me. என்னுடைய திருச்சபை சாதாரண எளிய மக்களுடைய ஜெபமும் நல்லெண்ணமும் ஆதரவும் தான் நான் இன்றைக்கு இப்படி திருப்பணி ஆற்றுவதற்கு எனக்கு உதவி செய்திருக்கிறது. நான் ஒன்று பெரிய திருமண்டலத்தினுடைய பெரிய பிஷப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது, என்னுடைய ஏழை மக்களுடைய நம்பிக்கைக்கு உரிய பேராயர் நான். Because of D.S. Angle, he had given one, he constructed one full church, more than 65 lakhs. எங்களுடைய திருமண்டலத்தில் ஏழப்பட்ட திருமண்டலம், அந்த திருமண்டலத்தில் எங்களுடைய வேண்டுகோளை ஏற்று உடைய லே செக்ரட்டரி ஐயா அவர்கள் திரு ஜெய்சிங் ஐயா அவர்கள் 65 லட்சத்துக்கு ஒரு ஆலயம் கட்டி கொடுத்திருக்கிறார்கள். Near to Tenmela, near to border. அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். At the same time, I am receiving money from other sources. Not any black money,
with right sources. That is what our diocese is functioning well. அநேகருடைய ஒரு நல்லெண்ணம் உதவி ஆதரவு ஆகியனால் தான் என்னுடைய ஏழை திருமண்டலம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. So I am concerned about Tirunelveli diocese in all my prayers. உங்களுடைய திருநெல்வேலி திருமண்டலத்திற்காக நான் அனுதினமும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். In all my prayers I remember Tirunelveli diocese. ஒவ்வொரு நாளும் என்னுடைய எல்லா ஜெப நேரத்திலேயும் திருநெல்வேலி திருமண்டலத்திற்காக நான் உங்களை நினைத்துக் கொள்கிறேன். Because I know the fertility of this diocese, richness of this diocese. எனக்கு தெரியும் இந்த திருமண்டலத்திலே எப்படிப்பட்ட செல்வங்கள் வளம் இருக்குது என்று எனக்கு தெரியும். 500 churches, 500 schools and other institutions. It is not easy to handle a single bishop. இந்த at the same time I plead you all the pastors, please bifurcate this diocese. That may be more comfortable for you. Some of you can become bishop also. That may be easy for a bishop to control, not control, to serve the people. அன்மானவர்களே, உங்களுடைய திருமண்டலத்தில் இருக்கக்கூடிய 500க்கு மேற்பட்ட திருச்சபைகள், 500க்கு மேற்பட்ட கல்வி நிறுவனங்கள், மிகப்பெரிய திருச்சபை, இதையெல்லாம் பரிபாலனம் செய்வதற்கு ஒரு ஆளால முடியாது. எல்லாரும் இணைந்துதான் நாம் பணியாற்ற வேண்டும். இங்கிருக்கிற குருக்களுக்கு நான் ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். நீங்கள் எல்லாரும் இணைந்து பணியாற்றி இந்த திருமண்டலத்தை நீங்கள் முன்னுக்கு கொண்டு போய் வளர்ச்சி பாதையிலே அழைத்து செல்ல வேண்டும். Anyway, I congratulate our dear bishop. You construct a diocesan council and official executive committee. I thank God, I praise God for that situation. கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, நம்முடைய திருமண்டலத்தினுடைய டயசிசன் திருச்சபை பெருமன்றம் கூடி தலைவர்களை தேர்ந்தெடுத்து இன்றைக்கு நல்ல முறையில் இயங்கி கொண்டு வருகிறது. அதற்காக நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். God bless you all. God bless all the pastors, all the members, all the diocesan council members. If within 2-3 months God will give you a bishop too. கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இந்த நாளிலே, சிறப்பு நாளிலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். திருச்சபை விசுவாசிகளே, இங்கே அமர்ந்திருக்கிற விசுவாசிகளே, தொலைக்காட்சியின் மூலமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற விசுவாசிகளே, உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பான ஊழியர்களே, குருக்களே, உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஏனென்று சொன்னால் இன்னும் 3 மாதத்தில் உங்களுக்கென்று ஒரு பேராயரை நீங்கள் தேர்ந்தெடுப்பீர்கள். கடவுள் அதுக்கு உதவி செய்வார். You must pray for the bishops. You must pray for the clergy. You must pray for the church lay leaders. அன்பானவர்களே, நம்முடைய திருச்சபையினுடைய போதகர்களுக்காக, இறைமக்களுக்காக, தலைவர்களுக்காக நீங்கள் அனுதினமும் ஜெபிக்க வேண்டும். நீங்க எவ்வளவு ஜெபம் பண்ணியா அவ்வளவுதான் அவங்களுக்கு உங்களுக்கு சர்வீஸ் கிடைக்கும். நீங்கள் அவர்களுக்காக ஜெபிப்பீர்கள், ஆனால் அவர்களுடைய ஊழியம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். They will fill with the Holy Spirit. அவர்கள் பரிசுத்த ஆவியின் ஆற்றலினாலே ஊழியம் செய்ய வேண்டும். If you respect and pray, then just we saw a skit in the church ministry is not easy, because nowadays it is not easy to handle a church and church people. But at this time our clergy, our bishops are working hard for the expansion of the kingdom of God, expansion of the churches, the beautiful hall, cathedral, all other beautiful schools surrounding us, because of the effort of some missionaries at the same mission mind. Those who have that mission spirit and mission mind, they will do something for the community, for the poor, for the expansion of the kingdom of God. That is our duty. But your duty is to pray for them and support them, blindly support them. They are அன்பானவர்களே, இந்த நேரத்தில் நான் ஒன்று சொல்லிக் கொள்கிறேன். ஆயர் பணி, குருத்துவ பணி என்பது இலகுவான பணி அல்ல, கடினமான பணி. ஆனால் இந்த கடினமான பணியை, ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு உங்களுடைய ஜெபம், ஒத்தாசை, ஆதரவு, நல்லெண்ணம் அவசியம். அப்படி இருந்தால்தான் இந்த திருச்சபை வளரும். இல்லாவிட்டால் நாம் எப்படி வளர்ச்சி காண்பது? இதை ஒவ்வொரு விசுவாசியும் உணர்ந்திருக்க வேண்டும், தெரிந்திருக்க வேண்டும். You can correct them
பட் டோன்ட் ஃபைட் வித் தம் ஒருவேளை உங்களுக்கு சில கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் அதற்காக சண்டை சச்சரவில் நாம் ஈடுபடக்கூடாது ஹெல்த் ஐ ஆல்வேஸ் எக்ஸ்பெக்ட் ஹெல்தி கிரிட்டிசிசம் எப்பொழுதுமே நான் சொல்லுவேன் ஒருவரை ஒருவர் சந்தித்து பேசி உரையாடி ஒருவர் குறையிலே ஒருவர் பேசிக்கொள்ளலாம் விமர்சிக்கலாம் we all are human beings நாம் எல்லாரும் மனிதர்கள் தான் like you நீங்கள் நாம் எல்லாருமே மனிதர்கள் தான் but you have to remember one thing all the ordained and consecrated members are more accountable to God and the people நன்றாக உன்னை சொல்லிக்கொள்ள நான் விரும்புகிறேன் உங்களை காட்டிலும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் கடவுளுக்கு நிறைய கணக்கு கொடுக்கணும் when I get a chance to preach or wherever I go or in the position I am afraid of that position because God will I am more accountable to God எனக்கு பெரிய பதவிகள் அதிகாரம் இருப்பதை குறித்து ஒரு பெருமையே எனக்கு பெருமையே கிடையாது ஏனென்று சொன்னால் இதெல்லாம் நாம் கடவுளுக்கு அதிகமான பொறுப்புள்ள கணக்கோப்புவிக்க வேண்டும் likewise the people are also accountable to god அதே போலதான் திருச்சபை விசுவாசிகளே நீங்களும் கடவுளுக்கு கணக்கோப்புவிக்க வேண்டும் we are celebrating 241st anniversary of this church great church இந்த திருநெல்வேலி திருமண்டலத்தினுடைய 241st ஆண்டை சிறப்பாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் God will bless this diocese இந்த திருமண்டலத்தை ஆண்டவரே ஆசீர்வதியும் because of your efforts உங்களுடைய பெரும் முயற்சியினாலே that is what you are gathered here ஆகவே தான் இருக்கு திரளாக நீங்கள் கூடி இருக்கிறீர்கள் last 2 years when I saw the people when I came to Tirunelveli I can see the people big crowd like this in Kerala only 15 people or below 100 people இன்றைக்கு கேரளாவுல இப்படி பெரிய கூட்டம் எல்லாம் கிடையாது 50 பேருக்கு மேல கூட முடியாது ஆனால் கடவுளுடைய கிருபையினாலே இன்றைக்கு மாம்பழ சங்கத்திலே நாம் இத்தனை பேர் அமர்ந்து ஆண்டவரை நாம் துதிக்கின்றோம் so I am proud of you that is your belief your faith I thank God for your great faith அன்பானவர்களே உங்களுடைய நம்பிக்கை உங்களுடைய விசுவாசம் உங்களுடைய பக்திக்காக நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் the people in Kerala are afraid of the church for their own things their own matters they will go around and they will do all the things but in the church activities they are afraid of COVID-19 pandemic கேரளாவில் அவங்கவுங்க வேலை செய்யறதுக்கெல்லாம் ரொம்ப ஜாலியாக அங்கே இங்கேயும் போவாங்க சுற்றுவாங்க ஆனால் ஆலயத்துக்கு வருகின்ற போது பயந்து கொண்டு ஆலயத்துக்கு வர மாட்டேங்கிறாங்க So I am, that is what I told you that God will bless Tirunelveli diocese. அன்மானவர்களே திருநெல்வேலி திருமண்டலத்தை கடவுள் ஆசீர்வதிப்பார். This is my prophecy. இதுதான் என்னுடைய வார்த்தை கடவுள் சொல்லுகின்ற வார்த்தை. Hallelujah. 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 Because of CMS mission, you got this great privilege. At this time, my request, you send your missionaries to all over the world, at least to North India. அன்பானவர்களே, CMS அருள் தொண்டர்களினாலே நமக்கு நற்செய்தி வந்தது. நான் நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு இந்தியா முழுவதும் மிஷனரிகளை அனுப்பி இருக்கிறீர்கள் அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குது I was 9 years assistant mission director in Madhya Kerala diocese நான் குணவானவராக பணியாற்றின பொழுது மத்திய கேரளா திருமண்டலத்திலே மிஷன் டைரக்டராக பணியாற்றி கொண்டிருந்தேன் மேக்ஸின் ஜோனச்சன் knows well that மேக்ஸின் மச்சனுக்கு அது நல்லா தெரியும் because of CSI church is a mission church தென்னிந்திய திருச்சபையே ஒரு மிஷனரி திருச்சபை we are missionary bishops நாம் எல்லாருமே மிஷனரி பேராயர்கள் தான் all our clergies are missionary clergies missionaries எல்லா குருக்களுமே மிஷனரி குருக்கள் தான் that is our motto அதுதான் நம்முடைய கொள்கை அதுதான் நம்முடைய ஒப்படைப்பு in god we all are one கடவுளுக்குள்ளாக நாம் அனைவரும் ஒன்றே that is our emblem அதுதான் நம்முடைய அர்ப்பணிப்பு that is what I select that verse Matthew chapter 28 last 3 verse That is the great commission. மத்தேயுவின் நற்செய்தியின் 28 அதிகாரத்திலே கடைசி 3 வசனங்களிலே கடவுள் நமக்கு தந்திருக்கிற பிரதான கட்டளையை நான் மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். If you have that commission,
God anointed you and me and commissioned that go and preach the word of God. கடவுள் உங்களை தன்னுடைய பிள்ளைகளாக அழைத்து உங்களை முன்குறித்து உங்களை அபிஷேகித்து அதிகாரத்தை கொடுத்து நீங்கள் நற்செய்தியை பிரசங்கியல் என்று உங்களை அனுப்புகிறார். In previous days we have open air meetings, but nowadays we don't have open air meetings. முன்னெல்லாம் வந்து திறந்த வெளியிலே தெருக்களிலே நின்று சுவிசேஷத்தை சொல்கிற காலம் எல்லாம் உண்டு, ஆனா இன்னைக்கு இப்படி முடியல. This time I request we have to rededicate ourselves including myself. அன்பானவர்களே, இந்த நாளத்தில் இந்த முக்கியமாக இந்த மாம்பழ சங்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்க இந்த நேரத்தில் நம்மை மீண்டுமாக நாம் அனைவருமே கடவுளுக்கென்று தம்மை அர்ப்பணிக்க வேண்டும். Lord Jesus, we enjoyed your facilities, but we are not doing well. We are not preaching gospel. We are not doing for the sick, but you are doing wonderful things. When I came here, I saw you are feeding poor people and you are giving so many things. You are doing good things. Thank God and praise God. God will give you the rewards. நாம் கடவுள் எத்தனையோ ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் ஆசீர்வாதங்களை மாத்திரம் பெற்று மகிழ்ந்து அனுபவித்து விட்டு போகாமல் ஆண்டவருடைய நற்செய்தியை பிறருக்கு சொல்ல வேண்டும். நான் உள்ள வந்தபோது பார்த்தேன், நிறைய ஏழைகள் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் உணவு வழங்குகிறீர்கள், அதெல்லாம் எனக்கு மனசுக்கு ரொம்ப பிடித்தது என்று சொல்கிறார்கள். But the main thing is the soul. You have to be a soul winning agent. நாம் அனைவருமே ஆத்துமாக்களை கடவுளிடத்திலே அழைத்து வருகின்ற கருவிகளாக இருக்க வேண்டும். Soul winning is our primary duty. இந்த நம்முடைய தலையாய கடமை என்னவென்று சொன்னால், ஆன்மாக்களை கிறிஸ்துவுக்காக நாம் அழைத்து வர வேண்டும். That is the greatest job we have to do. அதை தான் நாம் பிரதான பணியாக நாம் மேற்கொள்ள வேண்டும். You can preach the word of God, at the same time you can give Bible as a gift to others and other pamphlet leaflet regarding Jesus Christ or salvation you can give to the people. They will read and they will receive Jesus Christ as their personal savior and they will enjoy their life. Their soul will be saved, the whole credit, because the cost of the whole world is equal to just one soul. அன்பானவர்களே, நாம் ஆண்டருடைய வார்த்தையை பிரசங்கிக்கணும், கடவுளுடைய வார்த்தையை திருமறையை கொடுத்து மக்களை வாசிக்க சொல்லணும், ஆண்டருடைய அன்பை குறித்து சொல்லணும், அவர்களை ஆண்டவரிடத்தில் அழைத்து வர வேண்டும். ஏனென்றால் ஒரு ஆத்மாவை ஆண்டவரிடத்தில் கொண்டு வருவது என்பது இந்த உலகம் முழுவதற்கும் சமமானது. பிகாஸ் திஸ் இஸ் த டைம், ஐ டோல் யூ தட் திஸ் இஸ் தி டைம் ஆஃப் செகண்ட் கமிங் ஆஃப் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். இதுதான் ஆண்டவருடைய இரண்டாம் வருகை இருக்கின்ற நாட்கள் என்று நான் கருதுகிறேன். How many of you believe the second coming of Jesus Christ? இயேசுநாதர் மீண்டும் வருவார் என்று எத்தனை பேர் நம்புறீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். Nowadays the preachers are not preaching regarding second coming of Jesus Christ. இயேசுநாதர் வருவாரங்கறத பத்தி இப்ப யாருமே பேசறது இல்ல. Because we are settled everything. நாம் எல்லாம் வசதியா உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். We don't want the second coming of Jesus soon. இயேசுநாதர் வந்தா நமக்கு பிரச்சனை. We don't expect Jesus second coming now. ஆகவே இயேசுநாதர் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி இயேசுநாதருடைய இரண்டாம் வருகையை பத்தி நம்ம பேசுறதே இல்ல. We are planning to enjoy our life few more years. நாம் இன்னும் நல்லா சுகி வாழ்ந்து சுகித்து இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோமே தவிர. But the COVID-19 pandemic is never to you and me. ஆனால் நானும் சரி நீங்களும் சரி அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நாம் அடிமையாக கூடாது. That is not in Tirunelveli, all over the world. The COVID-19 pandemic, not only in Tirunelveli, but also in White House of United States of America. இந்த கொரோனா தொற்று என்பது நம்ம ஊருக்கு மாத்திரமல்ல, நம்ம நாட்டுக்கு மாத்திரமல்ல, உலகம் முழுவதற்கும், இன்னும் சொல்ல போனால் வல்லரசு என்று சொல்லுகின்ற அமெரிக்காவே நடுங்கி போச்சு. So this time we have to rededicate our Christian life, our mission spirit. This is the best time for rededication. அன்பானவர்கள், நாம் இந்த பண்டிகை நாளிலே நம்மை மீண்டுமாக நம்முடைய வாழ்க்கையை இயேசுநாதருக்கு என்று அர்ப்பணிப்போம். மீண்டுமாக நம்முடைய வாழ்க்கையை
இந்த சுவிசேஷ பணிக்காக நம்மை அர்ப்பணிப்போம். We don't have any clue about our last days, last breath. கடைசி நாட்கள் எப்படி வரும் என்று இருக்கும் என்று நமக்கு தெரியாது. We have no clue about His second coming of Jesus Christ. இயேசு நாதர் எப்பொழுது இரண்டாம் முறை வருவை குறித்து யாரும் உறுதியாக சொல்ல முடியாது. Today morning when I travel, I got a message from one of our churches in Madhya Kerala, one of the poor church. They, because of two split of seconds, the heavy wind, church and 29 families completely wiped out. We don't know the atmospheric problem. நான் வந்து கொண்டிருக்கின்ற பொழுது மத்திய கேரளா டயசஸில் இருந்து ஒரு கிராமத்தில் 29 பேர் அழிந்து விட்டதாக எனக்கு ஒரு செய்தி வந்தது. என்ன சூழ்நிலை என்று எனக்கு தெரியவில்லை. So this is the best time. இதுதான் ஒரு சரியான தருணம். To rededicate ourselves. மீண்டுமாக நம்மை கடவுளுக்கு நாம் அர்ப்பணிப்போம். நம்முடைய நானுமே Lord, we are not come, we have to do more for you. ஆண்டவரே, நாங்கள் இன்னும் உமக்காக பணியாற்ற விரும்புகிறோம். We want to do for me because Jesus has all authority in heaven and earth. The same authority is ready to give to you and me. That is what I told. That is the seventh heaven experience. ஆண்டவர் நமக்கு அனைத்து ஆற்றலையும் அதிகாரத்தையும் வழங்குவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றார். If you accept Jesus as your personal, everybody, all of you are accepted Jesus as your personal savior, that's fine. But at the same time, my request, we have to do something for Jesus. Spread the gospel, help the poor, and encourage the others, heal the sick. Because of the hospital, because of the super speciality hospitals are increasing, our mission hospital was decreasing. Everything is just like business in education, and the healing ministry is also, we changed the shape of healing ministry and preaching, teaching ministry. So this time I request my brothers and sisters and all of those who are gathered here, we will work together as CSI, as Church of South India, as Tirunal Valley Diocese. We can do something new for the expansion of the kingdom of God that is in all authority in heaven and earth has given to me, that the Savior, we can experience the seventh heaven in this Tirunal Valley, in this space, in this world. அன்பானவர்களே, இந்த பண்டிகை நாளில் நீங்கள் ஆண்டவரை, ஒருவேளை நீங்கள் ஆண்டவரை உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கலாம், நல்லது. ஆனால் இன்றைக்கு நாம் எடுக்கின்ற ஒரு தீர்மானம் என்னவென்று இருக்குமானால், நான் ஏழைகளுக்கு உதவுவேன், நற்செய்தியாளர்களுக்கு உதவுவேன், நான் அருள் தொண்டர்களை ஆதரிப்பேன், திருச்சபையை ஆதரிப்பேன், என்னுடைய வாழ்வை கடவுளுக்கு என்று தத்தம் செய்வேன். ஏனென்றால் இயேசுநாதர் எனக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார், அந்த கட்டளையை ஏற்று இறையரசுக்காக நான் உறுதியாக பாடுபடுவேன் என்று நாம் இன்றைக்கு எல்லாருமே நாம் உறுதிமொழி எடுக்கணும், தீர்மானம் எடுக்க வேண்டும். Let us pray. ஜெபம் செய்வோம். I like to sing an old Malayalam song which is written by a poet K.V. Simon sir. நான் ஒரு பழைய மலையாள பாடல் ஒன்றை நான் பாட விரும்புகிறேன். He dreamed about the heaven. அம்பயருஷலேம் அம்பரின் காட்சையில் அம்பரே வருண்ணேவள் எந்து மனோகரி. அம்பயருஷலே ஒத்தும் ரத்தம் இவளணி இல்லங்கிலும் சும
முகியாம் இவள் தங்கம் தகதீர மணியாமாம் சுமுகியாம் இவள் கங்கம் பிரகதீர மணியாமாம் அம்பயரூஷலே കർത്താവേ പരിശുദ്ധ പിതാവേ യെരുശലേം ഞങ്ങൾക്കായിട്ട് ഒരുക്കിയിരിക്കുന്നതുകൊണ്ട് സ്തോത്രം ആണ്ടവരേ പരമ യെരുശലേമേ നീർ ഞങ്ങൾക്കായി ആയത്തപ്പെടുത്തിയിരിക്കുന്നതിനായി നന്ദി സ്വാമി ആ സെവൻത് ഹെവൻ ഞങ്ങൾക്ക് എക്സ്പീരിയൻസ് ചെയ്യുവാൻ സഹായിക്കണമേ ആണ്ടവരേ ഞങ്ങൾ വീണ്ടും ആ പരലോക അനുഭവങ്ങളെ ഇങ്ങേ പെട്ടുകൊള്ള ഞങ്ങൾക്ക് ഉദവി ചെയ്യും ഈ 241-ാമത് വർഷം ഞങ്ങൾക്ക് ഒരു അനുഗ്രഹമാക്കി തീർക്കണമേ 241-ാം ആണ്ട് കൊണ്ടാടുകണ്ട പൊഴുത് മന വേണ്ടതുകൾ വിരുപ്പങ്ങളെ എല്ലാം ആണ്ടവരെ നീർ അംഗീകരിക്ക കുഞ്ഞുങ്ങളെ അനുഗ്രഹിക്കണമേ എങ്ങളുടെ പിള്ളകളെ നീർ ആശീർവദിക്കും സ്വാമി സൺഡേ സ്കൂൾ പ്രസ്ഥാനത്തെ അനുഗ്രഹിക്കണമേ എങ്ങളുടെ ഞായറു പള്ളി പിള്ളകളെ ആശീർവദിക്കും സ്വാമി യൂത്ത് പ്രസ്ഥാനത്തെ അനുഗ്രഹിക്കണമേ എങ്ങളുടെ വാലിബ പിള്ളകളെ ശിരപ്പാകെ നീർ ആശീർവദിക്കും സ്വാമി മിഷൻ ബോർഡിനെ അനുഗ്രഹിക്കണമേ എങ്ങളുടെ നച്ചെയ്തി പണിയെ അന്ന് നച്ചെയ്തി തുറയെ നീർ ആശീർവദിക്കും സ്വാമി ഞങ്ങളുടെ മിഷൻ പ്രവർത്തനങ്ങളെ അനുഗ്രഹിക്കണമേ എങ്ങളുടെ നച്ചെയ്തി പണിയിലുടേ എല്ലാ നികൾച്ചകളെയും നീർ ആശീർവദിക്കും ഞങ്ങളുടെ അമ്മമാരെ അനുഗ്രഹിക്കണമേ എങ്ങളുടെ സഹോദരങ്ങളെ നീർ ആശീർവദിക്കും സ്വാമി ഞങ്ങളുടെ പിതാക്കന്മാരെ അനുഗ്രഹിക്കണമേ എങ്ങളുടെ പെരിയോർകളെ നീർ ആശീർവദിക്കും കർത്താവേ ഞങ്ങളുടെ ഇടയിലുള്ള ഭിന്നത മാറ്റണമേ ഞങ്ങൾ അനുവരെയും നീർ ആശീർവദിക്കും സ്വാമി ദൈവത്തിന്റെ പരിശുദ്ധാത്മാവ് വ്യാപരിക്കണമേ എങ്ങളുടെ പരിശുദ്ധാവിയെ നീർ എങ്ങൾമേൽ പൊഴിന്തരണു സ്വാമി ദൈവത്തിന്റെ പരിശുദ്ധാത്മാവ് വന്ന് ശുദ്ധീകരിക്കണമേ എങ്ങളെ നമ്മുടെ പരിശുദ്ധാവിനാൽ നീ പരിശുദ്ധപ്പെടുത്തുവേ സകല അന്ധകാര കെട്ടുകളെയും മാറ്റണമേ എങ്ങളെ എല്ലാവിധമാണ് അന്ധകാര ശക്തികളിൽ നിന്നും എല്ലാ അന്ധകാരത്തിൽ നിന്നും വിടുതൽ കൊടുക്കണമേ എങ്ങൾക്ക് എല്ലാ അന്ധകാര ശക്തികളിൽ നിന്നും വിടുതല ചെയ്യ വേണ്ടി പരിശുദ്ധാത്മ ശക്തിയിൽ രോഗസൗഖ്യം ലഭിക്കണമേ ആണ്ടവരെ ഇത് ഉലകത്തിലെ ഞങ്ങൾ വെറ്റിയുള്ള വാൾക്കി വാൾവതർക്ക് നമ്മുടെ പരിശുദ്ധാവിയെ എങ്ങൾക്ക് തന്നിരളും സാമ്പത്തിക പുതിയ വഴികൾ തുറന്നു കൊടുക്കണമേ എല്ലാവിധമാണ് പുതിയ ആശീർവാദങ്ങളെയും എങ്ങൾക്ക് താറും കോവിഡ് 19-ൽ ഞങ്ങളെ രക്ഷിക്കണമേ ആണ്ടവരെ ഇന്നേക്ക് വെളിവിളകി ചെൽകുന്ന മക്കൾ എല്ലാരെയും നീ സന്ധിക്ക വേണ്ടുമേ ഈ പ്രോഗ്രാം നടത്തിയത് കൊണ്ട് കോവിഡ് 19 എന്ന മഹാരോഗം ആർക്കും വരരുതേ കൊറോണ തൊറ്റു മികപ്പെരിയ കൊടിയ കാലങ്ങൾ അകന്നു പോകട്ടും കർത്താവേ ഞങ്ങളെ കുറവുകൾ ക്ഷമിക്കണമേ ആണ്ടവരെ ഇത് കൊടിയ കാലങ്ങളെ അനുഗ്രഹിക്കണമേ ആണ്ടവരെ എങ്ങൾമേൽ കൃപയായിരും കർത്താവേ ചന്ദ്രശേഖർ ബിഷപ്പിനെ അനുഗ്രഹിക്കണമേ ആണ്ടവരെ എങ്കിൽ പേരായിരെല്ലാം നീർ വഴി നടത്തും സ്വാമി കർത്താവേ CNI ബിഷപ്പിനെ അനുഗ്രഹിക്കണമേ മുംബൈയിൽ നിന്ന് വന്നിരിക്കുന്ന CNI പേരായർ അവരെ അനുഗ്രഹിക്കണമേ എല്ലാ വിധമാണ് ഗുരുക്കളെയും ആശീർവദിയും 27 ഡയസിസുകളെ അനുഗ്രഹിക്കണമേ തിരുനെൽവേലി തിരുമണ്ഡലത്തിൽ നീർ ആശീർവദിയും കർത്താവേ ദക്ഷിണേന്ത്യാ സഭയും ഓർഡറേറ്ററേയും 25 വഹാഡുകളെയും അനുഗ്രഹിക്കണമേ തെന്നിന്ത്യ തിരുച്ചമ്പിനുടെ അനൈത്ത് തിരുമണ്ഡലങ്ങളെയും നീർ ആശീർവദിയും എല്ലാ സഭാവിഭാഗങ്ങളെയും എല്ലാ മതവിഭാഗങ്ങളെയും അനുഗ്രഹിക്കണമേ എല്ലാ വിധമാണ് ആശീർവാദങ്ങളിലും നന്മകളാലും എങ്ങളെ നിറവാക്കും കർത്താവിന്റെ വരവിന് മുമ്പായി സുവിശേഷം എല്ലാവർക്കും എത്തുവാൻ സഹായിക്കണമേ ആണ്ടവരെ നീ തിരുമ്പി വരുവതർക്കുൾ ഉമ്മുടിയ നച്ചെയ്തി എല്ലാ മക്കൾക്കും ചൊല്ലപ്പെടവേ ദൈവത്തിന്റെ പരിശുദ്ധാത്മാവിന്റെ ശക്തി വ്യാപരിക്കട്ടെ ആണ്ടവരെ ഉമ്മുടിയ പരിശുദ്ധ വസനം എല്ലാ ഇടത്തിലും പ്രസംഗിക്കപ്പെടട്ടെ ആണ്ടവരെ ഇന്നേക്ക് നീ ഉമ്മുടെ വല്ലമയാണ് ആവിയെ you pour your mighty holy spirit upon this people ആണ്ടവരെ എങ്ങൾ അനേവരും മീതും ഉമ്മുടിയ വല്ലമയാണ് പരിശുദ്ധ ആവിയെ നീ ഊറ്റിയരുളും oh this is your people of god ஆண்டவரே நாங்கள் உம்முடைய ஜனம் Lord we are doing sins against you and others Jesus ஆண்டவரே நாங்கள் இனியும் பாவத்திலே ஜீவிக்காதபடி எங்களை நீர் விடுதலையாக்கும் Forgive us all the sins which I had did against the God Jesus ஆண்டவரே
நாங்கள் உமக்கு விரோதமாக எத்தனையோ காரியங்களை செய்திருக்கிறோம். எங்களை தயவாய் மன்னியும். Bless us all. எங்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும். Bless the executive committee. இங்கே இருக்கிற செயற்குழுவை நீர் ஆசீர்வதியும். Bless the council. இங்கே இருக்கிற பெருமன்றத்தை ஆசீர்வதியும். Bless all the board members. எல்லா விதமான அங்கத்தினரையும் ஆசீர்வதியும். Bless all the chairmen. இங்கே இருக்கிற சபை மன்ற தலைவர்களை. Bless all the officers of the திருமண்டத்தினுடைய உத்தியோகஸ்தர்களை ஆசீர்வதியும். Lord bless the people. இங்க இருக்கிற அருமையான விசுவாசிகளை ஆசீர்வதி. Bless those who are sick. எல்லாரையும் நீர் ஆசீர்வதி. Heal them. அவர்களுக்கு நீ கிருபையை தா. Those who are in poor condition. வறுமையிலே இருக்கிற மக்களை நீர் இரக்கமாய் கண்ணோக்கு. Lord please you feed them. அவர்களை நீர் போஷியும் சாமி. You are the God who break the bread and give it to 5000. ஆண்டவரே ஐந்து அப்பத்தையும் ரெண்டு மீட்களையும் கொண்டு 5000 பேரை போஷித்த கடவுள். Still that miracle is here. இன்றைக்கும் பசியோடு இருக்கிற மக்களை எல்லாம் நீர் போஷியும். Lord because our we are not faithful to you. ஆண்டவரே that is what the miracle sir not happen now Jesus. ஆண்டவரே நாங்கள் உமக்கு உண்மை இல்லாமல் போய் விடுகிறோம். ஆகவே தான் எங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை நாங்கள் காண முடியவில்லை. Lord help us Lord to do the miracles for the community. ஆண்டவரே எங்களை நீர் இந்த பரிசுத்தமான கூட்டத்திலே நான் உண்மையுள்ள மக்களாக எங்களை வையும் சாமி. Lord for the people Jesus. எல்லா மக்களையும் நீர் ஆசீர்வதியும். We praise you master. உம்மை நாங்கள் போற்றுகிறோம் கர்த்தாவே. We glorify you master. நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். Thank you Jesus. உமக்கு நன்றி சுவாமி. We give all the honor and glory to you. ஆண்டவரே எல்லா புகழும் மாட்சியும் மகிமையும் உமக்கே என்று நாங்கள் சொல்கிறோம். In Jesus precious name we pray. இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. In the people of God will say amen. எல்லாரும் ஆமென் சேர்த்து சொல்லுங்க. நன்றாக சொல்லுங்க. ஆமென் ஆமென். கொல்லம் கொட்டாரக்கரா திரும்ப கொல்லம் கொட்டாரா திருமணி இன்றைக்கு நமக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லியிருக்காருங்க. இன்றைக்கு அர்ப்பணிப்பு நாள். நம்ம அர்ப்பணிக்கணும். பண்டிகை கொண்டாடுறோம், அர்ப்பணிக்கணும். நற்செய்தி சொல்லணும், ஊழியத்தை தாங்கணும், திருச்சபையை தாங்கணும், திருச்சபைக்கு ஆதரவாக இருக்கணும், நல்லெண்ணம் பாராட்டணும், பரிசுத்தமாக இருக்கணும். எத்தனையோ காரியங்கள் நமக்கு சொல்லியிருக்காரு. நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்ல நம்ம எல்லாம் எழுந்து நின்று கரங்களை தட்டி நம்ம திருமேனி அவர்களுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். எல்லாம் எந்திரிச்சு நில்லுங்க. எல்லாம் எந்திரிச்சு நின்று நாம் கரங்களை தட்டி நம்முடைய திருமேனி அவர்களுக்கு நல்லா தட்டணும். நாம் இப்பொழுது கேட்ட செய்தியின் அடிப்படையில் நம்முடைய வாழ்வை கடவுளுக்கு என்று அர்ப்பணம் செய்வோம். ஒரு நிமிடம் எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரே என் வாழ்வு உமக்கு சொந்தமானது என்று நம்முடைய லேசக்கட்டி அண்ணாச்சி அவர்கள் இப்போது ஒரு சிறப்பு பாடலை பாடுகிறார்கள். அப்பொழுது நாம் எல்லாரும் கடவுளுக்கு என்று நம்மை அர்ப்பணம் செய்வோம். அருள்நாதர் நாமமதில் ஒரு மலமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழுவிடுவானடுவில் நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் Thank you.
இந்த நேரமெல்லாம் எழும்பிடுவானடுவில் நோக்கி நாம் பார்ப்போம். கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே 241வது வருடாந்திர தோத்திர பண்டிகை நம்முடைய திருமண்டலமாக நாம் ஆசரிக்கும்படியாக பரலோகத்தின் தேவன் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். நம் மாம்பழ சங்கத்திலும் கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே நம்ம தீல ரைட் ரெவரன் டாக்டர் டி சந்திரசேகரன் நம்முடைய திருமண்டல மாடரேட்டர் கமிஷனர் அவருடைய தலைமையின் கீழாக சிறப்பாக நேற்றைய தினத்திலிருந்து இன்றைய நாள் வரை கர்த்தருடைய ஆவியானவருடைய தலைமையின் கீழாக இந்த பண்டிகையை சிறப்பாக ஆசரிக்கும்படியாக பரலோகத்தின் தேவன் கிருபை பாராட்டியிருக்கிறார். இன்றைய நாளிலும் இந்த மாம்பழ சங்கத்திலும் கொல்லம் கொட்டாரக்கரா திருமண்டல பேராயர் ரைட் ரெவரன் டாக்டர் ஓமன் ஜார்ஜ் மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். கர்த்தருடைய ஆவியான நம்மோடு கூட இடைப்பட்டார். கர்த்தர் அவர்களையும் அவருடைய ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. விசேஷித்த கிருபையினாலே ஆண்டவரே நீர் அவர்களை நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த பண்டிகை நாட்களிலே வருகை தந்திருக்கின்ற அருமையான எங்களுடைய திருமணத்தில் ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் பாரத்தோடு கூட ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய விசேஷித்த கிருபை இறங்கட்டும். உம்முடைய
வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. என்ன நோக்கத்தோடு கூட ஆண்டவரே, பொறுத்தனையோடு கூட உடைய பிள்ளைகள் ஆண்டவரே இந்த நூற்றாண்டு மண்டபத்திலே கூடியிருக்கிறார்களோ, அவருடைய எண்ணங்கள், விருப்பங்கள், வாஞ்சைகள் இயேசுவின் நாமத்தினாலே நிறைவேறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே ஒவ்வொருடைய தேவைகளையும் நீ சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாதிப்பட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய சுகமளிக்கும் வல்லமை இயேசுவின் நாமத்தினாலே விளங்குவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரும் அற்புதமான சுகம் அடைவார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் உம்முடைய தேவைகளையும் சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மேடையிலே வீற்றிருக்கின்ற அருமையான ஆண்டவரே ஆவிக்குரிய தலைவர்களுக்காக, பேராயர்களுக்காக, குருக்களுக்காக ஆண்டவரே உம்மை நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். லேச்சலர்கள் அவர்களுக்காக உம்மை நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொருவரையும் உம்முடைய கிருபையினாலும், உம்முடைய வல்லமையினாலும், உம்முடைய அபிஷேகத்தினாலும் ஒவ்வொருவரையும் நீ நிரப்புவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பரிசுத்த ஆவியானவர் தாமே நாளைய தினத்திலே நடைபெறுகின்ற ஆண்டவரே வருடாந்திர தோத்திர பண்டிகையிலும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக, உம்முடைய நாமம் விளங்குவதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. கர்த்தருடைய கிருபை ஆண்டவரே ஒவ்வொருவர் மீதும் இறங்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்மையினாலும் கிருபையினாலும் நீங்கள் முடிசூட்டி ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் அப்படி செய்கிறபடியினாலும் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொண்டபடியினாலும் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வருகின்றிருக்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய ஆவியினாலே அபிஷேகிக்கப்பட்டு உம்முடைய ஆவிக்குரிய பரிபூரணமான நன்மையினாலே நிரப்பப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் அப்படி செய்கிறபடியினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இது முக்கியமான நேரம். நம்முடைய பொருத்தனை காணிக்கைகள், நம்முடைய நேர்ச்சை காணிக்கைகளை நாம் படைக்கிற நேரம். கீழே மூன்று பேராயர்கள் மற்றும் ஆறு கவுன்சேர்மன், வைஸ் சேர்மன், கிளரிக்கல் செக்ரட்டரி ஆகியோர் கீழே நிற்பார்கள். இளம் குருக்கள் வெளிப்பக்கம் நின்று மக்களை வரிசைப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறோம். தயவுசெய்து முண்டி அடித்துக்கொண்டு வர வேண்டாம், வரிசைப்படி நாம் வருவோம். முகமூடி கண்டிப்பாக நாம் அணிந்திருக்க வேண்டும், முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும். கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இந்த வழிமுறைகளை நாம் கடைபிடிப்போம். காணிக்கை படைத்தவர்கள் உடனடியாக நீங்கள் மத்திய பகுதியில் வந்தவுடனே அப்படி திரும்பிடக்கூடாது. வலது பக்கமும் இடது பக்கமாக நீங்கள் செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மூன்று பேராயர்கள் இருக்கிறார்கள், ஆறு கவுன்சேர்மன் மற்றும் வைஸ் சேர்மன் கிளரிக்கல் செக்ரட்டரி இருக்கிறார்கள். இந்த காணிக்கை பாடலாக முதலாவது ரெவரன் அமிர்தராஜ், அமிர்தராஜன் மதுரை முகவை திருமண்டலத்திலிருந்து வருகின்றிருக்கிறார்கள். அவரை வரவேற்கிறோம். அவர்கள் இப்பொழுது பாடலை பாடுவார்கள். அதனைத் தொடர்ந்து நம்முடைய லே செக்ரட்டரி அவர்கள் பாடலை பாடுவார்கள். ரெவரன் அமிர்தராஜன் மதுரை முகவை திருமண்டலம், ஐயா வாங்க. கர்த்தருடைய வெளியேறப்பட்ட நாமம் மகிமைப்படுவதாக. தேவ தரிசனம் நிறைந்த செய்தியை கேட்டோம். அநேக எதிர்ப்புகள், போராட்டங்கள் மத்தியிலே நம்முடைய திருமண்டலம் வளர்ந்து பெருகிக் கொண்டிருக்கிறது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஈ மைனர், ஈ மைனர். நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே, நிச்சயமாகவே, நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், வேண்டாம். பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், வேண்டாம்.
29 பேர் அழிந்து விட்டதாக எனக்கு ஒரு செய்தி வந்தது. என்ன சொல்ல என்று எனக்கு தெரியவில்லை. So this is the best time. இதுதான் ஒரு சரியான தருணம். To rededicate ourselves. மீண்டுமாக நம்மை கடவுளுக்கு நாம் அர்ப்பணிப்போம். Including myself. நம்முடைய நானுமே Lord, we are not come, we have to do more for you. ஆண்டவரே, நாங்கள் இன்னும் உமக்காக பணியாற்ற விரும்புகிறோம். We want to do for me because Jesus has all authority in heaven and earth. The same authority is ready to give to you and me. That is what I told. That is the seventh heaven experience. ஆண்டவர் நமக்கு அனைத்து ஆற்றலையும் அதிகாரத்தையும் வழங்குவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றார். If you accept Jesus as your person, everybody, all of you are accepted Jesus as your personal savior, that's fine, but at the same time my request, we have to do something for the something for Jesus, spread the gospel, help the poor, and encourage the others, heal the sick, because of the hospital, because of the super speciality hospitals are increasing, our mission hospital was decreasing, everything is just like business in education, and the healing ministry is also, we change the shape of healing ministry and preaching teaching ministry. So this time I request my brothers and sisters and all of those who are gathered here, we will work together as CSI, as Church of South India, as Tirunelveli Diocese, we can do something new for the expansion of the kingdom of God. That is in all authority in heaven and earth has given to me, that the Savior, we can experience the seventh heaven in this Tirunelveli, in this space, in this world. அன்பானவர்களே, இந்த பண்டிகை நாளில் நீங்கள் ஆண்டவரை, ஒருவேளை நீங்கள் ஆண்டவரை உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கலாம், நல்லது. ஆனால் இன்றைக்கு நாம் எடுக்கின்ற ஒரு தீர்மானம் என்னவென்று இருக்குமானால், நான் ஏழைகளுக்கு உதவுவேன், நற்செய்தியாளர்களுக்கு உதவுவேன், நான் அருள் தொண்டர்களை ஆதரிப்பேன், திருச்சபையை ஆதரிப்பேன், என்னுடைய வாழ்வை கடவுளுக்கென்று தத்தம் செய்வேன். ஏனென்றால் இயேசுநாதர் எனக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார், அந்த கட்டளையை ஏற்று இறையரசுக்காக நான் உறுதியாக பாடுபடுவேன் என்று நாம் இன்றைக்கு எல்லாருமே நாம் உறுதிமொழி எடுக்கணும், தீர்மானம் எடுக்க வேண்டும். Let us pray. ஜெபம் செய்வோம். I like to sing an old Malayalam song which is written by a poet K.V. Simon sir. நான் ஒரு old song, நான் ஒரு பழைய மலையாள பாடல் ஒன்றை நான் பாட விரும்புகிறேன். He dreamed about the heaven. அம்பயருஷலேம் அம்பரின் காட்சையில் அம்பரே வருண்ணேவள் எந்து மனோஹரி. அம்பயருஷலே வாளனியில்லங்கிலும் சுமுகியாம் இவள் கண்டம் பிரகதிரமணியமா. சுமுகியாம் இவள் கண்டம் பிரகதிரமணியமா. அம்பயருஷலே കർത്താവേ, പരിശുദ്ധ പിതാവേ, യെരുശലേം ഞങ്ങൾക്കായിട്ട് ഒരുക്കിയിരിക്കുന്നതുകൊണ്ട് സ്തോത്രം. ആണ്ടവരെ, പരമ യെരുശലേമേ,
நீர் எங்களுக்காக ஆயத்தப்படுத்திருப்பதற்காக நன்றி சுவாமி. ஆ செவன்த் ஹெவன் எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் செய்வன் சகாயிக்கணுமே. ஆண்டவரே நாங்கள் மீண்டுமாக இந்த பரலோக அனுபவங்களை இங்கேயே பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். 241 வருஷம் எங்களுக்கு ஒரு அனுகிரகமாக்கி தீர்க்கணுமே. 241 ஆண்டு கொண்டாடுகின்ற பொழுது எங்கள் உள்ளத்தையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீரே சுவாமி. எல்லா சர்ச்சுகளையும் நீ வந்து நவீகரிக்கணுமே. ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா ஸ்தாபனங்களையும் நீ அனுகிரகிக்கணுமே. எங்களுடைய மன வேண்டுதல்கள் விருப்பங்கள் எல்லாம் ஆண்டவரே நீர் அங்கீகரிக்க வேண்டும் என்று எங்களுடைய குஞ்சுகளை அனுகிரகிக்கணுமே. எங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும் சுவாமி. சண்டே ஸ்கூல் பிரஸ்தானத்தை அனுகிரகிக்கணுமே. எங்களுடைய ஞாயிறு பள்ளி பிள்ளைகளை ஆசீர்வதியும் சுவாமி. யூத் பிரஸ்தானத்தை அனுகிரகிக்கணுமே. எங்களுடைய வாலிப பிள்ளைகளை சிறப்பாக நீர் ஆசீர்வதியும் சுவாமி. மிஷன் போர்டினை அனுகிரகிக்கணுமே. எங்களுடைய நற்செய்தி பணியை அந்த நற்செய்தி துறையை நீர் ஆசீர்வதியும் சுவாமி. எங்களுடைய மிஷன் பிரவர்த்தனங்களை அனுகிரகிக்கணுமே. எங்களுடைய நற்செய்தி பணியினுடைய எல்லா நிகழ்ச்சிகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். அம்மாமாரை அனுகிரகிக்கணும். எங்களுடைய சகோதரர்களை நீர் ஆசீர்வதியும் சுவாமி. எங்களுடைய பிதாக்கன்மாரை அனுகிரகிக்கணுமே. எங்களுடைய பெரியோர்களை நீர் ஆசீர்வதியும் கர்த்தாவே. எங்களை இடையில் உள்ள பின்னதை மாற்றணுமே. எங்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதியும் சுவாமி. தெய்வத்தின் பரிசுத்த ஆவியாய் வியாபரிக்கணுமே. உம்முடைய பரிசுத்த ஆவியை நீர் எங்கள் மேல் பொழிந்தரணும் சுவாமி. ஓ தெய்வத்தின் பரிசுத்த ஆவி வந்து சுத்திகரிக்கணுமே. எங்களை உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே நீர் பரிசுத்தப்படுத்த வேண்டும். சகல அந்தகார கட்டுகளை மாற்றணுமே. எங்களை எல்லாவிதமான அந்தகார சக்திகளிலிருந்தும் விடுதல் கொடுக்கணுமே. எங்களுக்கு எல்லா அந்தகார சக்திகளிலிருந்தும் விடுதலை செய்ய வேண்டும். பரிசுத்தாத்மா சக்தியில் யோக சௌக்கியம் லபிக்கணுமே. ஆண்டவரே இந்த உலகத்திலே நாங்கள் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களுக்கு தந்தருளும். சாம்பத்திய புதிய வழிகள் திறந்து கொடுக்கணுமே. எல்லா விதமான புதிய ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு தாரும். கோவிட்-19 எங்களை ரட்சிக்கணுமே. ஆண்டவரே இன்றைக்கு வெளி உலகி செல்கிற மக்கள் எல்லாரையும் நீ சந்திக்க வேண்டும். இந்த புரோகிராம் நடத்தியது கொண்ட COVID-19 மகாரோகம் ஆர்க்கும் வரருதே. கொரோனா தொற்று மிகப்பெரிய கொடிய காலங்கள் அகன்று போகட்டும். கர்த்தாவே எங்களை குறவுகள் க்ஷமிக்கணுமே. ஆண்டவரே இந்த கொடிய காலங்களை அனுகிரகிக்கணுமே. ஆண்டவரே எங்கள் மேல் கிருபையாயிரும். கர்த்தாவே சந்திரசேகர் பிஷப்பினை அனுகிரகிக்கணுமே. ஆண்டவரே எங்கள் பேராயர் எல்லாம் நீர் வழி நடத்தும் சுவாமி. கர்த்தாவே சிஎன்ஐ பிஷப்பினை அனுகிரகிக்கணுமே. மும்பையிலிருந்து வந்திருக்கிற எங்கள் சிஎன்ஐ பேராயர் அவர்களை ஆசீர்வதியும். எல்லா விதமான குருக்களையும் ஆசீர்வதியும். 27 டயசிஸ்களை அனுகிரகிக்கணுமே. திருநெல்வேலி திருமண்டலத்தின் நீர் ஆசீர்வதியும். கர்த்தாவே தட்சிணேந்தியா சபையும் ஆர்ட்ரைட்ரையும் 25 மகாடுகளையும் அனுகிரகிக்கணுமே. தென்னிந்திய திருச்சபையினுடைய அனைத்து திருமண்டலங்களையும் நீர் ஆசீர்வதியும். எல்லா சபா விபாகங்களையும் எல்லா மத விபாகங்களையும் அனுகிரகிக்கணுமே. எல்லா விதமான ஆசீர்வாதங்களிலும் நன்மைகளாலும் எங்களை நிறைவாக்கும். கர்த்தாவின் வருவின் முன்பாய் சுவிசேஷம் எல்லோருக்கும் எத்துவான் சகாயிக்கணுமே. ஆண்டவரே நீ திரும்பி வருவதற்குள் உம்முடைய நற்செய்தி எல்லா மக்களுக்கும் சொல்லப்பட வேண்டும். தெய்வத்தின் பரிசுத்த ஆவியின் சக்தி வியாபரிக்கட்டு. ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த வசனம் எல்லா இடத்திலும் பிரசங்கிக்கப்படட்டும். You send your mighty holy spirit upon this people. ஆண்டவரே இன்றைக்கு நீர் உமது வல்லமையான ஆவியை. Oh you pour your mighty holy spirit upon this people. ஆண்டவரே எங்கள் அனைவரின் மீதும் உம்முடைய வல்லமையான பரிசுத்த ஆவியை நீர் ஊற்றி அருளும். Oh this is your people of God. ஆண்டவரே நாங்கள் உம்முடைய ஜனம். Lord we are doing sins against you and others Jesus. ஆண்டவரே நாங்கள் இனியும் பாவத்திலே ஜீவிக்காதபடி எங்களை நீர் விடுதலையாக்கும். Forgive us all the sins which I had did against the God Jesus. ஆண்டவரே நாங்கள் உமக்கு விரோதமாக எத்தனையோ காரியங்களை செய்திருக்கிறோம். எங்களை தயவாய் மன்னியும். Bless us all. எங்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும். Bless the executive committee. இங்கே இருக்கின்ற செயற்குழுவை நீர் ஆசீர்வதியும். Bless the council. இங்கே இருக்கின்ற பெருமன்றத்தை ஆசீர்வதியும். Bless all the board members. எல்லா விதமான அங்கத்தினரையும் ஆசீர்வதியும். Bless all the chairmen. இங்கே இருக்கின்ற சபை மன்ற தலைவர்களை. Bless all the officers of the திருமன்றத்தினுடைய உத்தியோகஸ்தர்களை ஆசீர்வதியும். Lord bless the people. இங்கிருக்கிற அருமையான விசுவாசிகளை ஆசீர்வதி. Bless those who are sick. எல்லாரையும் நீர் ஆசீர்வதி. Heal them. அவர்களுக்கு நீ கிருபையை தா. Those who are in poor condition. வறுமையிலே இருக்கிற மக்களை நீர் இரக்கமாய் கண்ணோக்கு. Lord please you feed them. அவர்களை நீர் போஷியும் சாமி. You are the God who break the bread and give it to 5000. ஆண்டவரே 5 அப்பத்தையும் 2 மீட்களையும் கொண்டு 5000 பேரை போஷித்த கடவுள். Still that miracle is here. இன்றைக்கும் பசியோடு இருக்கிற மக்களை எல்லாம் நீர் போஷியும். Lord
because our we are not faithful to you. ஆண்டவரே, that is what the miracles are not happen now, Jesus. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு உண்மை இல்லாமல் போய் விடுகிறோம். ஆகவே தான் எங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை நாங்கள் காண முடியவில்லை. Lord help us, Lord, to do the miracles for the community. ஆண்டவரே, எங்களை நீர் இந்த பரிசுத்தமான கூட்டத்திலே நான் உண்மையுள்ள மக்களாக எங்களை வையும் சாமி. Lord for the people, Jesus. எல்லா மக்களையும் நீர் ஆசீர்வதியும். We praise you, Master. உம்மை நாங்கள் போற்றுகிறோம் கர்த்தாவே. We glorify you, Master. நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். Thank you, Jesus. உமக்கு நன்றி சுவாமி. We give all the honor and glory to you. ஆண்டவரே, எல்லா புகழும் மாட்சியமே மகிமையும் உமக்கே என்று நாங்கள் சொல்கிறோம். In Jesus precious name we pray. இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. In the people of God will say amen. எல்லாரும் ஆமென் சேர்த்து சொல்லுங்கள். நன்றாக சொல்லுங்க. ஆமென். ஆமென். கொல்லம் கொட்டாரக்கரத் திரும்ப தரேன். Thank you. Thank you. கொல்லம் கொட்டாரத் திருமணி இன்றைக்கு நமக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லியிருக்காருங்க. இன்றைக்கு அர்ப்பணிப்பு நாள், நம்ம அர்ப்பணிக்கணும். பண்டிகை கொண்டாடுறோம், அர்ப்பணிக்கணும். நற்செய்தி சொல்லணும், ஊழியத்தை தாங்கணும், திருச்சபையை தாங்கணும், திருச்சபைக்கு ஆதரவாக இருக்கணும், நல்லெண்ணம் பாராட்டணும், பரிசுத்தமாக இருக்கணும். எத்தனையோ காரியங்கள் நமக்கு சொல்லியிருக்காரு. நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்ல நம்ம எல்லாம் எழுந்து நின்று கரங்களை தட்டி நம்ம திருமேனி அவர்களுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். எல்லாம் எந்திரிச்சு நில்லுங்க. எல்லாம் எந்திரிச்சு நின்று நாம் கரங்களை தட்டி நம்முடைய திருமேனி அவர்களுக்கு நல்லா தட்டணும். நாம் இப்பொழுது கேட்ட செய்தியின் அடிப்படையிலே நம்முடைய வாழ்வை கடவுளுக்கு என்று அர்ப்பணம் செய்வோம். ஒரு நிமிடம் எல்லாம் கண்களை மூடி, ஆண்டவரே என் வாழ்வு உமக்கு சொந்தமானது என்று நம்முடைய லே செக்ரட்டரி அண்ணாச்சி அவர்கள் இப்பொழுது ஒரு சிறப்பு பாடலை பாடுகிறார்கள். அப்பொழுது நாம் எல்லாரும் கடவுளுக்கு என்று நம்மை அர்ப்பணம் செய்வோம். அருள்நாதர் நாமமதில் ஒரு மலமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவானடுவில் நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவானடுவில்
கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டார். கர்த்தர் அவர்களையும் அவருடைய ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. விசேஷித்த கிருபையினாலே ஆண்டவரே நீர் அவர்களை நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த பண்டிகை நாட்களிலே வருகை தந்திருக்கின்ற அருமையான எங்களுடைய திருமண்டலத்துள்ள ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் பாரத்தோடு கூட ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய விசேஷித்த கிருபை இறங்கட்டும், உம்முடைய வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே என்ன நோக்கத்தோடு கூட ஆண்டவரே பொறுத்து நாமத்தினாலே நிறைவேறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே ஒவ்வொருடைய தேவைகளையும் நீ சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாதிப்பட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய சுகமளிக்கும் வல்லமை இயேசுவின் நாமத்தினாலே விளங்குவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரும் அற்புதமான சுகம் அடைவார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் உங்களுடைய தேவைகளையும் சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மேடையிலே வீற்றிருக்கின்ற அருமையான ஆண்டவரே ஆவிக்குரிய தலைவர்களுக்காக, பேராயர்களுக்காக, குருக்களுக்காக ஆண்டவரே உம்மை நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். லேச்சலர்கள் அவர்களுக்காக உம்மை நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொருவரையும் உம்முடைய கிருபையினாலும் உம்முடைய வல்லமையினாலும் உம்முடைய அபிஷேகத்தினாலும் ஒவ்வொருவரையும் நீர் நிரப்புவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பரிசுத்த ஆவியானவர் தாமே நாளைய தினத்திலே நடைபெறுகின்ற ஆண்டவரே வருடாந்திர தோத்திர பண்டிகையிலும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக, உம்முடைய நாமம் விளங்குவதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
ஆவியானுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. கர்த்தருடைய கிருபை ஆண்டவரே ஒவ்வொருவர் மீதும் இறங்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்மையினாலும் கிருபையினாலும் நீங்கள் முடிசூட்டி ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் அப்படி செய்கிறபடியினாலும் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொண்டபடியினாலும் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வருகின்றிருக்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய ஆவியினாலே அபிஷேகிக்கப்பட்டு உம்முடைய ஆவிக்குரிய பரிபூரணமான நன்மையினாலே நிரப்பப்படுவார்களாக இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தர் அப்படி செய்கிறபடியினாலும் உம்முக்கு ஸ்தோத்திரம். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இது முக்கியமான நேரம். நம்முடைய பொருத்தனை காணிக்கைகள், நம்முடைய நேர்ச்சை காணிக்கைகளை நாம் படைக்கிற நேரம். கீழே 3 பேராயர்கள் மற்றும் 6 கவுன்சேர்மன், வைஸ் சேர்மன், கிளரிக்கல் செக்ரட்டரி ஆகியோர் கீழே நிற்பார்கள். இளம் குருக்கள் வெளிப்பக்கம் நின்று மக்களை வரிசைப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறோம். தயவுசெய்து முண்டி அடித்து கொண்டு வர வேண்டாம், வரிசைப்படி நாம் வருவோம். முகமூடி கண்டிப்பாக நாம் அணிந்திருக்க வேண்டும், முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும். கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இந்த வழிமுறைகளை நாம் கடைபிடிப்போம். காணிக்கை படைத்தவர்கள் உடனடியாக நீங்கள் மத்திய பகுதியில் வந்த உடனே அப்படி திரும்பிடக்கூடாது, வலது பக்கமும் இடது பக்கமாக நீங்கள் செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். 3 பேராயர்கள் இருக்கிறார்கள், 6 கவுன்சேர்மன் மற்றும் வைஸ் சேர்மன் கிளரிக்கல் செட் இருக்கிறார்கள். இந்த காணிக்கை பாடலாக முதலாவது ரெவரன் அமிர்தராஜ், அமிர்தராஜன் மதுரை முகவை திருமண்டலத்திலிருந்து வருகின்றிருக்கிறார்கள், அவரை வரவேற்கிறோம். அவர்கள் இப்பொழுது பாடலை பாடுவார்கள். அதனைத் தொடர்ந்து நம்முடைய லே செக்ரட்டரி அவர்கள் பாடலை பாடுவார்கள். ரெவரன் அமிர்தராஜன் மதுரை முகவை திருமண்டலம், ஐயா வாங்க. கர்த்தருடைய வெளியேறப்பட்ட நாமம் மகிமைப்படுவதாக. தேவ தரிசனம் நிறைந்த செய்தியை கேட்டோம். அநேக எதிர்ப்புகள், போராட்டங்கள் மத்தியிலே நம்முடைய திருமண்டலம் வளர்ந்து பெருகி கொண்டிருக்கிறது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இ மைனர், இ மைனர். நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே, நிச்சயமாகவே, நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், வேண்டாம். பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், வேண்டாம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், வேண்டாம். பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், வேண்டாம். காரியதரிசி ரெவரன் சுதர்சன் ஐயர் அவர்கள் ஜெபிக்க கொல்லம் கொட்டாரக்கரா திருமண்டலத்தினுடைய திருமேனி அவர்கள் ஆசீர்வாதம் சொல்ல இந்த கூட்டம் நிறைவு பெறும். Yeah.
அங்கமாக நாம் ஜெபிப்போம். மகா சபையிலே நான் உம்மை துதிப்பேன். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு முன்பாக என் பொருத்தனைகளை செலுத்துவேன். கிருபையும் இறக்கும் மிகுந்த தெய்வமே, நீ தந்த இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். வாழ்வழித்து எங்களை வழிநடத்தும் தெய்வமாயிருக்கிறீர், அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படைந்தவராக, உம்மை மகிமைப்படுத்துபவர்களாக, எங்கள் வாழ்வின் வழியாக உமக்கு மகிமையை கொண்டு வருபவர்களாக தொடர்ந்து திகழ, எங்களை உம்முடைய ஜனமாக நீர் பிரித்தெடுத்ததற்காக நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். என் ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர், அதற்காக நன்றி சொல்லுகின்றோம். 241 ஆண்டுகள் நாங்கள் விசுவாச பயணத்திலே செல்ல உதவி செய்திருக்கிறீர், அதற்காக நன்றி. தொடர்ந்து எங்களை வழிநடத்துகிறீர், எங்களுடைய சந்ததியை நீர் ஆசீர்வதிக்கிறீர். உம்முடைய நாமத்தை சொல்லி வருகிற சந்ததியாக நாங்கள் தொடர் பயணத்தை விசுவாசத்தை தொடர்ந்து அறிக்கையிட, எண்ணிக்கையிலே பெருக, உம்மை மகிமைப்படுத்த நீர் அருள் தாரும். உம்முடைய நற்செய்தியாக வாழ எங்களை பிரத்யேகமாக நீர் அழைத்திருக்கிறீர். வாழ்வும் வழிபாடும் ஒன்று என்பதை எங்களுடைய வாழ்வின் வழியாக இந்த சமுதாயத்திற்கு எடுத்து சொல்ல எங்களுக்கு கொடுத்த வாய்ப்புகளுக்காக, எங்களுடைய அரு தொண்டர்களுடைய தீர்க்கமான உரைகளுக்காக, அவர்களுடைய போதனைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். அதன் வழியிலே உம்முடைய வார்த்தைகளை புரிந்து கொண்டவர்களாக, அதை தொடர்ந்து சிறியோர் முதல் பெரியோர் வரை நம்பிக்கை வைத்தவர்களாக, எடுத்துரைப்பவர்களாக, விசேஷ விதமாக தென்னிந்திய திருச்சபையாக நாங்கள் நற்செய்தி அறிவிக்கின்ற மக்களாக, நற்செய்தியாகவே வாழ எங்களை அழைத்தும் இருப்பதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். அதற்காக எங்களை இந்த நாளிலே நீர் ஆற்றல் படுத்தி இருக்கிறீர், எங்களை ஆசீர்வதித்தும் இருக்கிறீர், அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். எங்களுடைய துதி தோத்திரங்களை நீர் அங்கீகரிப்பதற்காக நன்றி சொல்லுகின்றோம். உம்முடைய பிரசன்னத்தை தொடர்ந்து அனுபவிக்க கிருபை தாரும். உம்மை துதிக்கும் துதியை எப்போதும் எங்கள் எல்லோருடைய வாயிலும் நீர் வைக்கிறீர், அதற்காக நன்றி சொல்லுகின்றோம். உம்முடைய நாமம் தொடர்ந்து எங்களுடைய வாழ்விலே, எங்களுடைய திருச்சபை வாழ்விலே, திருமண்டல வாழ்விலே மகிமைப்பட அருள் தாரும். விசேஷ விதமாக எங்களுடைய பேராயர் ஆணையாளர், மாடரேட்டருடைய ஆணையாளராக, அதோடு மட்டுமல்ல ஆஃபீஸர்ஸ்க்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். திருமண்டல பொறுப்பாளர்களுக்காக, தலைவர்களுக்காக, அனைத்து குருவானவர்களுக்காக, ஊழியர்களுக்காக, கவுன்சில் சேர்மன்களுக்காக நாங்கள் நன்றி சொல்கின்றோம். அவர்களை தொடர்ந்து திடப்படுத்தும். உம்முடைய வழியிலே நாங்கள் தொடர்ந்து நடக்க திருமண்டலத்தை வழிநடத்த அருள் தாரும். தேவாதி தேவனை ஆவலோடு காத்து கொண்டிருக்கின்ற புதிய பேராயருக்காக அதற்கான முயற்சிகளை ஆசீர்வதித்து வருகிறீர். உம்முடைய சித்தம் தொடர்ந்து நடைபெறட்டும். எங்களை மீண்டுமாக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். எங்களையும் எங்களுடைய காணிக்கைகளையும் நீர் அங்கீகரியும். இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். கருதலும் காவலும் நீங்களை பெருமேல்பிக்கும். கர்த்தாவும் நீங்களை அனுகிரகிச்ச காக்கட்டே. கர்த்தாவுத்தின்റെ திருமுக பிரசாதம் நீங்கள் மேல் உயர்த்தி நீங்களை அனுகிரகிக்குமாறாகட்டே. ഇങ്ങനെ പിതാവും പുത്രനും പരിശുദ്ധാത്മാവുമായ സർവശക്തനായ ദൈവത്തിൻ്റെ അനുഗ്രഹം കാവൽ നടത്തിപ്പ് നിങ്ങളുടെ മേൽ, പ്രാർത്ഥനയിലോർത്ത എല്ലാ കാര്യങ്ങളുടെ മേൽ, ചന്ദ്രശേഖരൻ ബിഷപ്പിൻ്റെ മേൽ, ബോംബെ സിയനായി ബിഷപ്പിൻ്റെ മേൽ, എല്ലാ ചെയർമാൻമാരുടെ മേലും, ഓഫീസേഴ്സിൻ്റെ മേൽ, വൈദികരുടെ മേൽ, സഭാശുശ്രൂഷകരുടെ മേൽ, മിഷണറിമാരുടെ മേൽ, ദൈവജനത്തിൻ്റെ മേൽ ഇപ്പോഴും എപ്പോഴും എന്നേക്കും ഉണ്ടായിരിക്കുമാറാകട്ടെ. ആമേൻ, 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 ആമേൻ. നാം ഇന്നവാറ് നിറവീകിതമാക 11-ാം പക്കത്തിലുള്ള 12-ാമത്തെ പാടൽ വളർന്നേ പെരുകുക എന്ന പാടലേ നാം പാടുവോം. ഇന്ന് ഇരവ് 7 മണിക്ക് കലൈ നികൾച്ചുകൾ നടക്കും. ഗീതം 12.
நடைபெறும் கேட்டுக்கொள்கிறோம்.